சிங்கப்பெண்ணே, இந்த டைட்டில் பண்ணுறதுக்கே ரொம்ப புல்லரிக்குது சார். நிஜமாகவே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சதீஷா இருக்கு. நான் எப்படி இதுக்குள்ளே வந்தேன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது இந்த படத்தோட டைட்டில் எனக்கு சொல்லலை, கதை சொன்னாங்க. கதை சொன்ன பிறகு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி விஷயம். நான் சொன்னேன், சார் இதில் டான்ஸ் எங்கே சார் இருக்குது, இதில் டான்ஸ் எங்கே பண்ண போகிறேன்னு. இல்லை மேடம், உங்களுக்குன்னு ஒரு இது கொடுத்துருக்கோம், அவங்க வந்து பியூபர்ட்டி ஆவாங்க, அதில் ஒரு சாங் பண்ணோம். அதில் ஓகே சார், அவங்க ஆடுவாங்களான்னு கேட்டேன். அவங்க ஆடவே மாட்டாங்க, அவங்கள ஆட வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். டெய்லி ஷூட் முடித்து மறுபடியும் ரியாசல், ஷூட் முடித்து மறுபடியும் ரியாசல், ஷூட் முடித்து மறுபடியும் ரியாசல், அப்படி தான் டெய்லி இந்த சாங் எடுத்தோம். அண்ட் அந்த ட்ரையத்னால் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சும்மா வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப ஈஸின்னு நினச்சிருக்கோம், ஆனால் ஒரு ஒரு ஷார்ட்டும் எடுக்கும்போது அந்த ஆர்த்தியோட கஷ்டம் வந்து கண்ணில் தண்ணி வரும். அவங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் எத்தனை ஒன் மோர் சொன்னாலும் திருப்பி அவங்க ஸ்விம் பண்ணுவாங்க. எத்தனை வாட்டி நீங்கள் ஒன் மோர் பண்ணாலும் அகெயின் 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 ஷி வில் நாட் லூஸ் அவர் எனர்ஜி. அது சும்மாவே கிடையாதுங்க, நிஜமாவே ஒரு பொண்ணாக அந்த பொண்ணு வந்து நிஜமாவே வேற லெவல். இன்னைக்கு கூட நான் வந்தோடனே என்னென்ன ஆர்த்தி என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா, இப்போ தான் மேடம் சில்வர் மெடல் வாங்கினேன் லாஸ்ட் வீக் அப்படின்னு. என்னையா ரொம்ப சாதாரணமாக பொட்டி கடையில் போய் ஒரு பொட்டலம் வாங்குற மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட சைக்கிளை அவங்களே எடுத்து அவங்களே டிஸ்மேண்டில் பண்ணி அவங்களே திருப்பி போடுறது தான் அவங்களோட டேலண்ட்டு. அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன், ஏன்னா அது சாதாரண சைக்கிள் கிடையாது, அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சைக்கிள். ஸோ அதில் வந்து நாங்கள் மெரினாவை சுற்றி எடுக்கிறோம். அண்டு ஒரு கஷ்டமான ஒரு லொக்கேஷன் கூட்டு போனார் சதீஷ் சார். அந்த லொக்கேஷன் வந்து நிஜமாகவே நிற்க கூட முடியாது, அப்படி வெயில் அடிக்கும். அதில் சதீஷ் சாரோட சன் ஆர்த்தி, இன்னும் ரெண்டு பேர், அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையன், இன்னும் ரெண்டு பேர். இதில் வந்து நாங்கள் டேக் எடுத்துகிட்டே இருக்கோம், அவங்க ஓடுறாங்க திருப்பி வர்றாங்க, ஓடுறாங்க திருப்பி வர்றாங்க. நாலு பேருமே கொஞ்சம் கூட டயர்டாகல, அந்த பசங்களோட எனர்ஜி வந்து வேற லெவல். அந்த அளவுக்கு அந்த பசங்களுக்கு அவ்வளோ ட்ரைனிங் பண்ணி சதீஷ் சார் இவ்வளோ தூரம் மோட்டிவேட் பண்ணி இங்கே கூட்டு வந்திருக்காரு. அண்டு நிஜமாகவே இந்த கார்த்தியோட ஒரு கதை கேட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களோட மீட் பண்ணும்போது, ரொம்ப அழுதுட்டேன் நான். ஏன்னா அவங்க சாரி, அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த இடத்து வரத்துக்கு. அதை கேட்டோன்னே ரொம்ப சென்சேஷனாக ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக ஆகிடுச்சு எனக்கு. உண்மையாகவே அந்த பொண்ணு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோல்டு மெடல் சில்வர் மெடல் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஹீரோயினாக என்னென்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதி போடுவாங்க, ஆனால் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான்றது நிஜமாகவே அந்த பொண்ணை தனியாக நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னா தெரியும், அவள் எவ்வளோ அடல்ஸ் கண் தாண்டி வந்திருக்கான்னு. ஸோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக வந்து சதீஷ் அந்த படத்தில் ஒரு ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் நான் பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சதீஷ் சார். இந்த சிங்கப்பெண்ணே வந்து மது மேமோட ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு நிஜமாகவே கிடச்சிது, ஏன்னா அவங்கள பார்த்து அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நாங்களும் சினிமாவில் வந்து சாதாரணமாக வரல, கஷ்டப்பட்டு டான்ஸராக ஒர்க் பண்ணி பேக்ரவுண்ட் டான்ஸராக இருந்து அசிஸ்டண்ட் ஆகி டான்ஸ் மாஸ்டராகி இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் இன்ஸ்டாவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ப்ரொடக்ஷனில். சார் கஷ்டப்பட்டு வந்தேன் சார், 22 வருஷம், இட்ஸ் நாட் ஈஸி. 13 வயசில் நான் டான்ஸரானேன், 13 வயசில் எங்கள் வீட்டில் கஷ்டம்னு சொல்லி நான் டான்ஸரானேன், ஒரு 20 வயசில் நான் வந்து அசிஸ்டண்ட் ஆனேன், 30 வயசில் நான் மாஸ்டரானேன். நான் இத்தனை வருஷம் நான் ஒர்க் பண்ணி வந்தால் இன்றைக்கி ஒரு கம்பெனியில் என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ்? சார் இன்ஸ்டாகிராம் ஜஸ்ட் 1 மினிட் வீடியோ, இட்ஸ் எ 30 செகண்ட் வீடியோ. அந்த 30 செகண்ட் வீடியோவில் எங்கள் கஷ்டம் என்ன சார் தெரிய போகுது? சத்தியமாக தெரியாது. ப்ளீஸ், இதை வந்து இன்ஸ்டாகிராம் இஸ் டிஃப்ரெண்ட், அது சோஷியல் மீடியா மட்டும்தான். அவங்கள வந்து சாங் எடுக்க சொன்னீங்கன்னா ஒரு நாள் கஷ்டப்பட்டு வெயிலில் சாங் எடுக்க சொல்லுங்கள், ஒரு நாளில் சாங் முடிக்க சொல்லுங்கள். சத்தியமாக முடியாது, ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நாளில் எப்படி சாங்கு எந்த இடத்துல ஷார்ட் வச்சா, சாரி எந்த இடத்துல ஷார்ட் வச்சா, எந்த இடத்துல வந்து நாங்கள் ஃப்ரேம் வச்சா எப்படி முடிக்க முடியும்னு எங்களுக்கு தெரியும். அண்ட் ஏகாம்பரம் சார், நிஜமாகவே ஹேட்ஸ் ஆஃப் டீம். அந்த மாதிரி ஒரு கேமராமேன் வந்து நிஜமாகவே பார்க்க முடியாது, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். அந்த 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 ஈவெண்ட் நடக்கும்போது சார் சொன்னார், சதீஷ் சார் சொல்லி தான் தெரியும், ஏன்னா நான் அந்த ஈவெண்ட்டில் இல்லை. அந்த ஈவெண்ட் நடக்கும்போது கேமரா ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிஜமாவே வேற யாராக இருந்தாலும் அந்தளவுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியல. இவரோட அசிஸ்டன்ட்ஸ் சாரி இவரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண சதீஷ் சார்னு வந்து அவர் எங்கள் கூட ஒர்க் பண்ணார். ஒரு நாள் கிளாஷ் ஒர்க் வந்து பண்ணார், ஒரு 2-3 நாள் கிளாஷ் ஒர்க் பண்ணார். அவரையும் சும்மா விடல, எங்கள் கூட மலையேறணும் இறங்கணும். எப்படி நாங்கள் மட்டும் ட்ரைனிங், ஆர்த்தி மட்டும் ட்ரெயின் பண்ணல, எங்கள் கூட வந்து எல்லாரையுமே நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ
இந்த சிங்கப்பெண்ணே டெஃபினட்டாக எல்லா சிங்கப்பெண்ணுங்களுக்கும் போய் சேரும். எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்து எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்தவங்களையும் நல்லபடியாக உயர்த்தி வாழ வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு அருமையான ஒரு படம் பண்ண முடியும்னு காமிச்சிருக்காரு ஜேஎஸ்பி சதீஷ் அவர்கள். இது இந்த இந்த படம் மெயினாக வந்து உமன் எம்பவர்மெண்ட், தன்னிச்சையாக முடிவு பண்ணுறதுக்கு உரிமை, அதுக்கான ஒரு அருமையான ஒரு படம். இதை ஸ்போர்ட்ஸ் நரேட்டிவ்ல அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருக்காரு. இது என்ன இன்னைக்கு பொதுவாக என்ன ஸ்போர்ட்ஸ் இல்லை என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு. எவ்வளோ பாலிடிக்ஸ் அதில் இருந்திருக்கு, இதை உடச்செறிஞ்சு எப்படி வின் பண்ணுறாங்கன்றது தான் இதோட மையக்கதை. அண்ட் மோரோவர் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போது பிடி உஷா காலத்துலேருந்தே ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க, பட் இன்னும் நிறைய பேருக்கு ஆர்வம் வரணுன்ற மோட்டிவேஷன் உண்டாக்குற ஒரு படம். இதில் அருமையாக ஷில்பா நடிச்சிருக்காங்க, ஏகம்பரம் சார் சொல்லவே வேண்டாம், பிரமாதமாக நான் கேமராமேன், அண்டு அனைவரும் விஜய் மேம், சந்திரசேகர் சாரோட பங்கு பெரும் பங்கு, அவர் ஒலிம்பிக் கமிட்டியோட ஒன் ஆஃப் த கமிட்டி மெம்பராக இருக்கார், என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்விம்மிங் கற்றுக்கிறதுக்கு வந்து இப்போது நம்மளுடைய கவர்மெண்ட் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு 12 நாளில் ஒரு ஸ்விம்மிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் 1500-2000 சார்ஜ் பண்ணி எல்லா கவர்மெண்ட் ஸ்விம்மிங் பூல்ஸ்லையும் கற்றுத்தராங்க. ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு எல்லாருக்கும் அந்த ஸ்விம்மிங்ன்றது எவ்வளோ ஒரு டிரைவிங் எப்படியோ ஒருத்தருக்கு முக்கியமோ அதே மாதிரி ஸ்விம்மிங்ன்றது இன்றைய காலகட்டத்தில் இல்லை என்றைக்குமே அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதாவது டிரைவிங்கும் ஸ்விம்மிங்கும் மட்டும் நம்ம ஒன்ஸ் கற்றுக்கிட்டோம்னா மறந்தே போகாது. ஸோ அதே மாதிரி என்கிட்ட ப்ரொடியூசர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், தென்காசியில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம், ஏன்னா முதலெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் வந்து யாரை வேணாலும் ஸ்விம்மிங் தெரியும்லாம் வாங்க கிணத்துக்குள்ள நீச்சல் அடிப்போம் தான் எல்லாருமே இருப்பாங்க, பட் இப்போது அது குறைஞ்சிருக்கு. தென்காசியில் ஷூட் பண்ணும்போது யாராவது 3 பெண் குழந்தைகள் வந்து ஸ்விம் பண்ண தெரியுமான்னு கேட்டால் அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆச்சு ஆளை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னார். கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு, ரொம்ப அதாவது கற்றுக்கிற ஆர்வம் இருந்தாலும் நிறைய பேர் முன் வர மாட்டேங்கிறாங்க, பெற்றோர்கள் விட மாட்டேங்கிறாங்க, ஸ்விம்மிங் பூல் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த ஒரு மேடையை பயன்படுத்தி எல்லா பெற்றோர்களுக்கும் பெண்களுக்கு அவசியம், நீங்கள் சம உரிமை சம உரிமைன்னு பேசுகிறது பெரிய விஷயம் கிடையாது, அதை வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள், அவங்க பேஷனுக்கு விடுங்க, அப்புறம் பாருங்கள் நம்ம மக்கள் நம்ம இப்போ சிங்கப்பெண் தான், ஒவ்வொருத்தரும் சிங்கப்பெண் தான். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எல்லாருக்குமே வேண்டிக்கிறேன், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், அவங்களோட பேஷனை என்ன பண்ணுமோ அதை விடுங்க. ஸோ அதை வலியுறுத்துகிற படம் தான் இது. இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கனா சில ட்ரையத்லன் ரேஸ்லாம் வந்து ரியலாக லைவாக நடத்தின ஒரு விஷயங்கள், இதெல்லாம் வந்து அவர் சொல்லும் போது பயங்கர ஒரு ஆர்வமாக சொல்லுவார். இது முழுக்க முழுக்க வர்த்தக ரீதியில் எடுக்கப்படாத ஒரு படம், வர்த்தகத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு எடுக்காத ஒரு படம். இது வந்து அவர் எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவே ஜேஎஸ்பி சதீஷ் எடுத்திருக்காரு. இதுக்கு டெஃபினட்டாக அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். அதே மாதிரி இது வந்து ஆல்ரெடி வெற்றி அடைஞ்சிட்டார் அவர், அதனால் புதுசாக ஒன்றும் இது ஒரு பெரிய அவரோட அவர் பேச ஃபோனில் பேசும்போதாக இருக்கட்டும் நேரில் ஷூட்டிங்கில் இருக்கட்டும் பயங்கர என்தூசியாஸ்டிக்காக பேசுவார், சார் இப்படி பண்ணும் சார் வரணும் சார் குழந்தைங்கள்லாம் இப்படி பெரிய ஆளாக வரணும் சார் அதுதான் சார் அப்படி இப்படின்வார். ஸோ உண்மையிலே அந்த எந்த வந்து இன்னி இப்போ வரைக்கும் இருக்கு அவர்கிட்ட சார்கிட்ட. ஸோ பெரிய விஷயம் சார், இதை நீங்கள் கொண்டு வந்து இந்த சிங்கப்பெண்ணே இந்த டைட்டில் ஏற்ற டைட்டிலை வச்சு இன்றைக்கி வந்து இங்கே ஒரு விழா நடத்துறது பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் ஆல் த பெஸ்ட் டு மியூசிக் டைரக்டர், பிரமாதமாக இருந்தது சாங்ஸு, சிவமணி சாரோட சன் சொல்லவே வேண்டாம். ஸோ ஐ விஷ் தம் ஆல் குட் லக், அண்ட் ப்ளீஸ் இது ஒரு மேடையாக நான் பயன்படுத்திக்கிட்டு அமைச்சர்கிட்ட ஒரு வேண்டுகோள், ஸ்விம்மிங் பூல்லாம் இன்னும் நிறையா பண்ணுங்க, அண்ட் ஸ்போர்ட்ஸில் நிறையா என்கரேஜ் பண்ணுறீங்க, இன்னும் பெண்களுக்கு அதிக உரிமை கொடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை ப்ரெஸ்ஸு அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி.
இப்போ மேடையில் உட்காந்துருக்க பாக்யராஜ் சார், எல்லாருக்கும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி, பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தில் வந்து ஒரு முரமாமனுடைய ரோல் வந்து டைரக்டர் சார் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் எல்லோரும் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சார், நல்ல ரோல் கொடுத்துருக்கீங்க, சூப்பர், தேங்க்யூ. இந்த சிங்கப்பெண்ணை, இந்த சிங்கப்பெண்ணை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு சிங்கப்பெண்ணை இருக்காங்க. இந்த படத்தில் வந்து சிங்கப்பெண்ணை அதான் கதை, ஒரு முக்கியமான கதை. தமிழ் சினிமாவுக்கே வந்து ஒரு ஒரு புதுசான ஒரு புதுமையான ஒரு திரைக்கதை. எப்படி வந்து மலையாள படம் இப்போ வந்து மஞ்சிமா பாய்ஸ் வந்து எவ்வளோ ஹிட்டோ நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி வந்து சிங்கப்பெண்ணை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஹிட் ஆகும், வேர்ல்டு ஃபுல்லாக வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டைரக்டர் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் நடித்தது மட்டும் இல்லை, மியூசிக் டைரக்டர் சார் வந்து என்னை பாடவும் வச்சுருக்காரு பார்த்துங்க. அந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அப்படி இப்படின்னு இந்த இப்படி போ அப்படி மேலே ஏற்றி அப்படி இப்படிலாம் பாட சொன்னாங்க. இப்போ தான் ஒவ்வொரு இப்போ எஸ்பிபி சார், பெரிய பெரிய ராஜா சார் எல்லாரும் பாடுற கஷ்டம் இப்போ தான் தெரிஞ்சு. ஏன்னா நான் நடிக்கும்போது வேர்க்கல, டப்பிங் பேசும்போது வேர்க்கல, அந்த ரெண்டு வார்த்தை நான் பாடுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு பாருங்கள், அப்படி ஒரு ஏசி ரூமில் அப்படி ஒரு வேர்வை, பயங்கரமான வேர்வு வந்துருச்சு. உங்களேன்னு தேங்க்ஸ் மிஸ் டேக்டர் சார், கும்பரன் சார் ரொம்ப நன்றி. அண்ணன் ஏகாம்பரம் அண்ணன் என்னை வச்சு சிதிக்கிருக்காரு அது மட்டும் நான் சொல்லுவேன். சூப்பராக அழகாக காமிச்சிருக்காங்க, படம் ரொம்ப அழகாக சூப்பராக எடுத்திருக்காங்க. டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர், மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. வெரி ஜேஸ்வி சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு இது மாதிரி சொன்னார், நீ ஒரு படம் பண்ணுறியான்னு. ஐ வாஸ் ஸோ நர்வஸ், எனக்கு படம் பண்ண அந்த இதுவே இல்லை, பட் ஈ கிவ் மீ த கரேஜ் அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஏகாகரம் ஏகாம்பரம் சார், தேங்க்யூ, அமேசிங் ஒர்க். ஷில்பா, பியூட்டிஃபுல். ஆர்த்தி, ஐம் ஸோ லக்கி யூ காட் ஸோ மச் ப்ரைட் டு அவர் தமிழ்நாடு வித் ஆல் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ், அண்ட் வெரி ஹாப்பி வித் தட். அண்ட் தேங்க்யூ டிப்ஸ் மேம். ஸோ பேசிக் சிங்கப்பெண்ணா, இன் மை லைஃப் சிங்கப்பெண்ணே இஸ் மை மதர். எங்கள் அம்மா தான் எனக்கு ஒரு பெரிய இது. ஸோ ஷீ இஸ் நாட் வித் மீ டுடே, பட் ஷீ இஸ் வெரி ஹாப்பி, ஐ ஃபீல். And wish us luck. Please watch the film. Thank you. அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பெண்ணை படத்தினுடைய இயக்குனரும் தயாரிப்பாளருமான ஜேஎஸ்பி சதீஷ் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்களே, மற்றும் சிங்கப்பெண்ணை படத்தினுடைய கலைஞர்களே, இங்கே வருகை புரித்திருக்கின்ற செய்தி மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, சிங்கப்பெண்களே, உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்று என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் கதை உருவானது எனக்கும் நண்பர் சதீஷ் அவர்களுக்கும் கடந்த 15 ஆண்டுகளாக பழக்கம் உண்டு, நெருங்கிய நண்பர்கள். நான் ஒரு நீச்சல் குளத்திலே பயிற்றுனராக பரிந்துரைந்து கொண்டிருந்தவன். அப்பொழுது என்னிடம் நீச்சல் படகுவதற்காகவும் ஸ்விம்மிங் பண்ணுவதற்காகவும் அங்கே வருகை புரிந்திருந்தார். நான் பயிற்சி அளித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருப்பார். இரண்டு பேரும் பயிற்சி முடித்த பிறகு பேசிக்கொண்டிருப்போம். பயிற்சியினுடைய சுவாரஸ்யங்கள், பழக்க வழக்கங்கள், அதில் ஏற்படுகின்ற இன்னல்களை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருப்போம். ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருப்பார். அதன் மூலம் உருவான கதை தான் இந்த சிங்கப்பெண்ணை என்று நினைக்கின்றேன். அப்படியாக பழக்கப்பட்ட நாங்கள், அப்பொழுது என்னிடம் சர்வதேச போட்டியிலே பங்கு பெற்ற பல நீச்சல் வீராங்கனைகள் பயிற்சி பெற்று கொண்டிருந்தார்கள். உதாரணமாக சொல்ல போனால் குற்றாலீஸ்வரன், எல்லாருக்கும் தெரியும் நீச்சல்னா குற்றாலீஸ்வரனை தெரியாதவங்க இருக்க முடியாது. இந்த சின்ன வயசில், அதாவது 14 இயர்ஸ், அந்த பாய் இந்த யங்கஸ்ட் பாய் இன் த வேர்ல்டு, 1 இயரில் பார்த்தீங்கன்னா 8 சேனல், பார்க் ஸ்ட்ரைட் அதாவது தலைமன்னார் டு ராமேஸ்வரம் இங்கிலீஷ் சேனல், அதுமாரி 1 வருஷத்துக்குள்ளே 8 சேனலை கிராஸ் பண்ணி இந்திய அளவிலான சிறந்த விளையாட்டு வீரருக்கான பதக்கமான அர்ஜுனா விருது பெற்றவர். இன்னொருத்தரையும் சொல்லணும், நிஷா மெல்லட், அவர் நல்ல சிறந்த நீச்சல் வீராங்கனை. அவர் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒலிம்பிக்ஸ் போன, இந்தியாவிலேருந்து ஒலிம்பிக்ஸ் போன பெண் சும்மர், அதாவது கேர்ள் சும்மர், தமிழ்நாட்டிலேருந்து போன நிஷா மெல்லட், இந்த இருக்க ஸ்விம்மிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும். அவளும் அர்ஜுன அவார்டு விருது வாங்கினவங்க. அது இந்த சென்னைநகர் நீச்சல் குளத்திலேயே நானும் சதீஷும் பேசி கொண்டிருக்கும் போது அவர்களெல்லாம் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த குறிப்பாக சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய டாக்டர் ஐஸ்வர்யான்னு, அவர் ஒரு சர்வதேச போட்டியிலே பதக்கம், வெள்ளி பதக்கம் பெற்றவர். இந்த
இந்த விளையாட்டிலே பெண்களுக்கு எவலர்கள் இடர்வார்கள், எப்படி பேசப்படுகிறார்கள், அதுவும் குறிப்பாக நீச்சலிலே நீச்சலோடு அணிந்து பழக வேண்டும், அதில் ஏற்படுகின்ற நிழல்கள், பெற்றோர்கள் அனுப்பித்தால கூட தாத்தா பாட்டிக்கெல்லாம் போட மாட்டாங்க ஸ்விம்மிங்கு, என்னப்பா இந்த பொம்பளை பிள்ளையை போட்டு இப்படி வார்த்தை எடுக்கிறீங்க, இதுமாரி ட்ரெஸ் எல்லாம் நமக்கு தேவையா, இப்படியெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. நாங்களும் பட்டிக்காடான கிராமம் சொல்லுவாங்கள்ல, கிராமத்துலேருந்து வந்தேங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாட்டி என்னுடைய மகள் சர்வதேச போட்டியிலே வெற்றி பெற்று வெள்ளி பதக்கம் பெற்று தமிழகத்திற்கு வந்திருக்கா. 3 முறை முதலமைச்சருக்கான விருது பெற்றவர். அப்பொழுது பார்த்திங்கன்னா சில்வர் மெடல் வாங்கிட்டு வந்தாச்சு. தினத்தந்தி பேப்பரில் பார்த்தீங்கன்னா தமிழக வீராங்கனை ஐஸ்வர்யாவுக்கு வெள்ளி பதக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமலரில் பார்த்தீங்களா, இப்போ டீ கடையெல்லாம் தூங்கும் தினமலர் பத்திரிக்கை, இது தினமலர் தினத்தந்தி அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் காஸ்ட்யூமோடு என்னுடைய பொண்ணு படத்தை போட்டு தமிழக வீராங்கனை ஐஸ்வர்யா தங்கப்பதக்கம் என்றவர் அப்படின்னு போட்டிருந்துச்சு. எங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்னப்பா உங்கள் பொண்ணு டீ கடையெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கா காஸ்ட்யூமோட, அது காஸ்ட்யூமோடன்னு கூட சொல்லலை, ஸ்விம்மிங் காஸ்ட்யூம் சொல்லோட சொல்ல, உன்னோட பொண்ணோட போட்டால் ஜட்டியோடு தொங்கிக்கிட்டு இருக்க டீ கடையிலெல்லாம் அப்படின்னு ஏளனமாக பேசினாங்க. ஆனால் அப்போ படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 11th standard. திருப்பி முயற்சி பண்ணி சர்வதேச போட்டியிலே பங்கு பெற்று முதலமைச்சர் நீ என்ன படிக்க போறேன்னு கேட்டாங்க. நான் இன்ஜினியரிங், ஏன் மெடிக்கல் படிக்கலாமே, எனக்கு மெடிக்கல் பிடிக்கலன்னு சொல்லியாச்சு. உனக்கு சீட்டு கொடுக்க போகிறேன், மெடிக்கல் வேண்டான்னு சொல்லியாச்சு. என் டாக்டர் இன்ஜினியரிங் படிக்கணும், எந்த என்ன படிக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும், ஓகே என்ன சீட்டு வேணும் கொடுத்தாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தடையெல்லாம் தாண்டி வரணும், வந்த பிறகு தான் இதுமாரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கும். படித்து முடித்தாச்சு, மத்திய அரசில் வேலை நல்லா இருந்தாச்சு, அது ஒரு சிங்கப்பெண் மாரி தான். அதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். மற்றும் பார்த்திங்கன்னா இந்த போட்டியானது சார் சொன்னது மாரி இப்போ வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்விம்மிங் பூல் உருவாகிருக்கு இப்போ. அதனால் பெற்றோர்கள் அனைவரும் தன்னுடைய பிள்ளைகளை விளையாட்டிலே ஈடுபடுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த படம் எடுத்த சிங்கப்பெண்ணை படம் எடுத்த சதீஷ் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்கார். ஒவ்வொரு இடத்துக்கும் நடந்து போகிற ஒவ்வொரு மீட்டுக்கும் எங்கெங்கே ஸ்விம்மிங் மீட்டு நடக்குது, எப்படி அவங்களோட இதை பேசணும், எப்படி எப்படி அவங்களோட இதை பற்றி பேசி பேசி கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பல 2-3 ஆண்டுகளாக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கார். இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு. நான் அதை பார்த்ததுனா எனக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கிறது. பாடல்கள் எல்லாம் பாடல் ஆசிரியர்கள் அப்படி வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த படம் சிறந்த முறையிலே வெளிவந்து எல்லா பாராட்டுதலையும் பெற வேண்டும் என்று இந்த ஊடக நண்பர்கள் மற்றும் செய்தி ஒளிபரப்புக்கும் ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை சிறந்த முறையிலே, ஊடகங்கள் தான் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா மேலே கொண்டு போகணும். விளையாட்டுத்துறை மட்டுமல்ல, அரசியல் சினிமா விளையாட்டுத்துறை ஊடகங்கள் மூலமாக தான் முன்னெடுத்து வரணும்னு சொல்லி இந்த படம் எடுத்த சதீஷ்குமார்களுக்கு இந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். 2021 நினைக்கிறேன் கோவிட் டைமில் அகாடமிக்கு ஒரு நாள் வந்திருந்தார், இந்த மாதிரி ட்ரையத்லான் பற்றி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரையத்லான் வந்து ஸ்விம்மிங் சைக்கிளிங் அண்ட் ரன்னிங். ஸோ அந்த டைமில் என்ன எப்படி எடுக்க போகிறாரு இன்னும் ஒன்றுமே புரியல அந்த டைமில், ஏன்னா கோவிட்ல எல்லாமே ஷட்டு. அதுக்கப்புறம் காஸ்ட் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அது ஒரு பெரிய இதாக இருந்தது. ஆர்த்தி நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். அப்போது ஆர்த்தி ஆல்ரெடி நாங்கள் எங்களோட நேஷ்னல் அகாடமியில் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபுல் டைம். ஸோ நான் எங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்டே போய் ஆர்த்தியை எப்படி ஆக்டிங் பண்ண வைக்கிறது, ஆல்ரெடி நாங்கள் நேஷ்னல் கேம்ஸ் குஜராத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த டைமில். ஸோ எல்லாம் நல்லபடியாக வந்தது. ஆர்த்தி வந்து ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து ட்ரையத்லானில் யாருமே மெடல் வின் பண்ணதே இல்லை. அண்ட் எங்களோட அகாடமியில் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படியாச்சும் இந்த பொண்ணை வின் பண்ண வைக்கணுன்ட்டு எங்களோட இது. அதுக்கு நடுவில் சதீஷ் சார் வந்து ஆர்த்தி தான் மெயின் காஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாரு அந்த டைம். ஆனால் எப்படி எல்லாருக்கும் அது ஐ மீன் என்டையர் டீம்ஸ்க்கு டீமுக்கு டேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா
RP, and I think you were also studying at that time, I guess. So she was doing MBA also. Then training for triathlon, shooting for Singapenne. எல்லாம் முடிஞ்சு 2022ல தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு வான் த கோல்ட் மெடல் இன் ட்ரயத்லான் த்ரூ ஆர்த்தி. ஸோ இட் வாஸ் அன் அன்பிலீவபிள் செனாரியோ. ஏன்னா நாங்களே வந்து அந்த டைமில் குஜராத்தில் நடக்குது, குஜராத்தில் ஆல்ரெடி அதில் இருக்கிற நம்பர் ஒன் கேர்ள் மோஸ்ட்லி வின் பண்ணுவான்ட்டு இருந்தோம். ஸோ தமிழ்நாடு மேபி ஃபோர்த் ஃபிஃப்த் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு மைண்டில் தான் இருந்தோம் நாங்கள்லாம். ஆனால் அங்கேருந்து ஆர்த்தி வின் பண்ணது வந்து இந்த செனாரியோவில் ஷூட்டிங் ஸ்டடிங் ட்ரைனிங் இதில் எப்படி ஆர்த்தி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு இதாக இருந்தது. ஆனால் ஷி வெண்ட் ஆன் டு வின் அ கோல்டு மெடல் ஃபார் தமிழ்நாடு அண்ட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபார் தேட். அண்ட் அண்ட் தென் இதுக்கு நடுவில் சதீஷ் சார்கிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன், சார் ட்ரையத்லான் பற்றி எடுக்கிறீங்க, ஃபெடரேஷன் பற்றி ஏதாச்சும் தப்பாக போட்டுறதீங்க அப்படின்ட்டு அடிக்கடி நான் கேட்டுகிட்டே இருப்பேன் நான். பட் ஆனால் அந்த நான் படம் பார்த்தம்போது அவ்வளோ நல்லா இருந்தது. சந்திரசேகர் சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்டில் நடக்கிற சிட்டுவேஷன்ஸ் செனாரியோஸ் எல்லாமே கவர் பண்ணி எடுத்திருக்காரு. வெரி மோட்டிவேட்டிங் ஃபார் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் எஸ்பெஷலி. அண்ட் ஏன்னா இந்த மாதிரி படம் நிறையா இந்த படம் நல்லா ஓடணும், ஓடினா ட்ரையத்லான் ஸ்விம்மிங் மாதிரி ஸ்போர்ட் வந்து இன்னும் நல்லா பாப்புலரைஸ் ஆகும். அதில் இருக்கிற ஆத்லீட்ஸ் ஆர்த்தி மாதிரி நிறைய ஆத்லீட்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு நல்ல லெவலில் போவாங்க. ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த மீடியா அண்ட் அண்ட் எவ்ரிபடி டு சப்போர்ட் அண்ட் வாட்ச் திஸ் மூவி ஆன் தியேட்டர். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னென்னா சதீஷ் வந்து என்னட்ட வந்து முதல்ல பேசக்குள்ளே வேற ஒரு படத்துக்காக தான் நாங்கள் அறிமுகமானோம், வேற ஒரு படத்துக்கு டெக்னீஷியனாக போடுறதுக்கு. பேசக்குள்ளே பேசிகிட்டு இருந்தார், அந்த படம் கொஞ்சம் தள்ளி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அடுத்து என்னட்ட வந்து இந்த நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த கதையை சொன்னார். கதை சொன்னோன்னே நான் சதீஷ்கிட்ட கேட்டேன், சதீஷ் நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் நான். ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் ஒரு அவேர்னஸ்க்காக எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக எல்லாமும் இருக்கணும், அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வேறு, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு சொல்லி தான் இந்த படத்தை வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னாரு. இது பியூராக வந்து ஒரு இப்போ கமர்ஷியல் அப்படின்னு சொல்கிறத விட இந்த விளையாட்டை வந்து ஒரு கமர்ஷியலாக்கி வந்து இந்த படத்தை கொடுத்துருக்குறாரு. நாங்கள் வந்து படம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே அத்லட் மீட் ஒன்று வந்தது, கோவிட் டைமில் நினைக்கிறேன். நான் சேஃப்டியாக என்ன செஞ்சேன், ஒரு 6-7 கேமரா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ ஆர்த்தி வந்து நடிக்கலை. அப்போது அது வந்து ஒரு அத்லட்டாக வந்து அந்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி உள்ள அந்த ட்ராக்ல வந்து அவங்க வந்து அந்த ட்ரையாத்லான் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து கிளைமேக்ஸு அப்படின்னு அப்போ தான் சதீஷ் வந்து அங்கே போய் தான் சொல்கிறார், சார் இதை ஷூட் பண்ணுறது தான் சார் கிளைமேக்ஸு, மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸுக்குள்ளே தான் நடக்கும், அதுக்குள்ளே வந்து நீங்கள் எனக்கு வந்து இது பண்ணி கொடுக்கணும். நான் இப்போ பெரிய பெருசாக பிளான் பண்ணல, உடனே ஹெலிகாம் இதெல்லாம் கொஞ்சம் ஒரே நாள் தான் டைம் இருந்தது. அரேஞ்ச் பண்ணி அந்த ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜ் வந்து ஒரு 2-3 நேரத்துக்குள்ளே எடுக்கப்பட்டது தான் வந்து 2 ஹவர்ஸ். ஏன்னா அவங்கள நிறுத்தியெல்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங் வந்து 2 ரவுண்ட்ஸ் 1.5 3 கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்விம் பண்ணணும், அதை கேப்சர் பண்ணிட்டு அடுத்தது வந்து அவங்க வந்து சைக்கிளிங் போகணும், அது 14 ரவுண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன்ல, அது அந்த 14 ரவுண்ட்ஸ் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் பண்ணணும். இது எல்லாமே கண்டினியூஸாக இவங்க வந்து சைக்கிள் நிறுத்துகிற இடம் இதெல்லாம் வந்து நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணி ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸில் எடுத்தது தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிற கிளைமேக்ஸ். அதை தான் வந்து பிரவீன் வந்து அழகாக கொஞ்சம் ஏன்னா நாங்கள் நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம், அதை அழகாக அவர் வந்து பிரவீன் கேள் வந்து ரொம்ப எடிட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு படம் ஆரம்பிக்கக்குள்ளே அந்த அத்லெட் எடுக்கக்குள்ளே தான் வந்து குமரனோட அந்த மியூசிக்கில் வந்து அந்த
அந்த சாங், அந்த ஃபெஸ்டிவ் சாங் வந்து எனக்கு சதீஷ் போட்டு கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருக்கு, இதை வந்து பிக்சரைஸ் பண்ணோம். அப்புறம் தான் வந்து அதுக்கு அந்த கிளைமேக்ஸ் தான் ஷூட் பண்ண பிறகு தான் நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஆரம்பித்தோம். ஒரு 30 நாட்களில் வந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்தோம். இது வந்து ஒரு பணம் இதெல்லாம் மீறி தான் வந்து இந்த படம் வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பும் வந்து இதில் இருந்திருக்கு. அது வந்து சதீஷ்க்கு வந்து எல்லாரும் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி தான், எல்லாம் நிறைய படங்கள் பண்ணுறேன், நிறைய பணம் பண்ணுறேன், அது வேறு விஷயங்கள்ல. இதே இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது ஒரே காரணத்துக்காக தான் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். இது அவருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களை வந்து எழுதி ஆடியன்ஸை வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து உறுதுணை புரியணும்னு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆக்சுவலி இந்த கதையை எழுதும் போது மூணு விஷயம் உண்மையான விஷயங்களாக இருந்தால் தான் இந்த படத்தை பண்ண முடியும்னு நினச்சோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் நேஷ்னல் ட்ரையத்லீட் யாராவது ஒருத்தர் வேணும்னு, அதுதான் ஆர்த்தி. ரெண்டாவது இந்த கதை பிரகாரம் வந்து அவங்க ஒரு இடத்துல வந்து ஆக்சிடெண்ட்டை, ஷீல் மெட் வித் ஆக்சிடென்ட், அந்த டைமில் அவங்க கம்பேக் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் விமன் ஃபிசிக்கலி சேலஞ்சு வேணும் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் மாதவி லதா. மூணாவது இந்த இடத்துல ஒரு மோட்டிவேஷ்னல் சாங் வேணும். அந்த சாங் இருந்தால் தான் இது வந்து, ஏன்னா பெரிய கேஸ்டிங் இல்லைன்னும் போது இதை ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ண முடியாது. ஸோ அந்த கேஸ்டிங்கான ஒரு விஷயம் இல்லைன்னும் போது அதை எப்படி காம்பன்சேட் பண்ணுறதுன்ற மியூசிக் டைரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த சாங்கை பாடுறதுக்கு தான் அனிருத். அது வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குமரன். ஏன்னா அப்போ அனிருத் ரொம்ப பிஸியாக இருந்தார். அந்த மோட்டிவேஷனல் சாங் அவர் பண்ணி கொடுத்தாரு. அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க நீங்கள். நாலாவதாக இதில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹடல் இருந்தது எங்கடான்னா, ஒரு நேஷ்னல் ஈவெண்ட் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த கதை பிரகாரம் கிளைமேக்ஸில் இந்த கேர்ள் வந்து வின் பண்ணுறது எப்படின்றத நாங்கள் காட்டணும். ஸோ அப்படி பார்க்கும்போது, ஏன்னா நம்ம வந்து நேஷ்னல் ட்ரையத்லீட்ன்றது வந்து ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங், சைக்கிளிங் அண்ட் ரன்னிங், இந்த மூணு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு நம்ம யாரையும் ஆக்ட் பண்ணலாம் வைக்க முடியாது. நீங்கள் படம் பார்ப்பீங்க, இப்போது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு நம்ம இந்தியன் நேஷ்னல் ட்ரையத்லான் ஃபெடரேஷனும், நம்ம இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் சாரோட பிரதர் ராமச்சந்திரன் சார் தான் இதுக்கு பிரசிடென்ட். நான் போய் சார்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணேன். எல்லாத்தையும் ஹரீஷ் தான் கொண்டு போனார். சார், இது மாதிரி எனக்கு ஒரு நேஷ்னல் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறீங்கள சார், ஒரு கண்டக்ட் பண்ணணும். அதில் ஏன்னா அவங்க அகாடமியிலேருந்து தான் அந்த ஆர்த்தியை எடுத்தேன் நான். அந்த ஆர்த்தியை எடுக்கிறதுக்கு அவங்க என்கிட்ட காமிச்சது ஒரே ஒரு வாட்டி, ஆனால் என்கிட்ட அவங்க பேச வைக்கிறதுக்கு 5 வெயிட் பண்ண வச்சாங்க. என்ன நம்பர் கூட கொடுக்கல, ஏன்னா அவங்க வந்து குஜராத்தோட அந்த நேஷ்னல் ஈவெண்ட்டுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிறாங்க. ட்ரையத்லான்றது ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு நாளைக்கு 2 hours ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் கிடையாது. இது காலையில் 3:00 எழுந்து ஸ்விம்மிங், சைக்கிளிங், ரன்னிங் இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி 10 வீட்டுக்கு போயிட்டு திரும்ப தூங்கி எழுந்து திரும்ப மதியானம் 3 வந்து திரும்ப 7 வரலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பிரேக்கே வாரத்தில் ஒரு நாள் தான். ஸோ இது மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஒரு ஹடலான ட்ரைனிங்கில் இருக்க ஒரு பொண்ணை வந்து அவங்க கொடுக்க விரும்பலை. ஏன்னா அவங்க அகாடமியோட அவள் தான் டாப் கிளாஸ். நான் இல்லை, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், ஏன்னா அவள் தான் இந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருப்பாள். ஏன்னா ஒரு வில்லேஜிலேருந்து வர மாதிரி தான் கதை, எனக்கு அவள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி 4 கழித்து தான் இவங்க காமிச்சாங்க அந்த பொண்ணை. அவளை மீட் பண்ணதை நான் ஒரு வாட்டி தான் மீட் பண்ணேன். அவகிட்ட நான் ஃபோன் நம்பருக்கும் கிடையாது. எனக்கு 4 வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவள் நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்தாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த இடத்துல நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து அந்த அவங்க பொண்ணை வந்து எங்ககிட்ட அந்த படத்துக்காக அப்படியே கொடுத்தாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சார். அவள் வந்து ஷீ இஸ் எ வெரி போல்டு மேன். அது ஏன்னா ஆல்ரெடி அவள் ப்ரூவ் பண்ணிட்டா அது நிறைய விஷயத்தில். இப்போ ரீசெண்டாக கூட லாஸ்ட் வீக் வந்து உதயநிதி சார்கிட்ட வந்து ஷி காட் த மெடல் லாஸ்ட் வீக் கலைவாணர் அரங்கத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவங்க வந்தவொடனே அவங்களுக்கு வந்து 2 ட்ரைனிங் கொடுத்தோம். ஆக்டிங்கு, ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா எங்களுக்கு இருந்த பெரிய ஹடல் வந்து அந்த நேஷ்னல் ஈவெண்ட். அந்த நேஷ்னல் ஈவெண்ட்டுக்கு போகும்போது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஸ்விம்மிங் பண்ணுறவங்க எல்லாம் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. இது ஒரு ப்ரைவசியாக ஒரு இடத்துல நடக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸை வந்து படத்தில் காட்டுறதுக்கு எத்தனை பேர் ஒத்துப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் இது ஃபஸ்ட் டைம் எவர் ஒரு நேஷ்னல் ஸ்போர்ட்ஸை நம்ம லைவாக ஷூட் பண்ணுறோம் படத்துக்காக அப்படின்னும் போது, நாங்கள் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணது மொத்தம் 283 ட்ரையத்லீட்ஸ். இந்த
இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் நேஷ்னல் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் ஒரு என்ஓசி வாங்கினோம், நாளைக்கு நாங்கள் படம் வரும்போது நீங்கள் எதுவும் அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ ஹடில்ஸ் தாண்டி அந்த கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் ஆக்சுவலி கதையாக நீங்கள் பார்க்கும்போது அது லைவாக இருக்கும், உங்களுக்கு தெரியாது. அந்த ஷார்ட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரியலி அந்த ஆர்த்தி வந்து அந்த நேஷ்னல் ஈவெண்ட்டில் வின் பண்ணிட்டாங்க கோல்டு மெடல். அதுதான் ஹைலைட். அதில் ஆக்சுவலி எங்களுக்கு அந்த கதையோட கிராஃப் பிரகாரம் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது இது வந்து இது எப்படி எடுத்திருப்பாங்கன்னு. ஏன்னா எங்கள் அந்த படம் வந்து சிங்கப்பெண் இந்த படத்துக்கான விஷயங்களை எல்லாத்தையுமே அந்த படம் எடுத்துக்கிச்சு. இப்போ நாங்களாம் ஒன்று ஒன்றா இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஒரு விஷயத்தையுமே எடுத்துக்கிச்சு. ஏன்னா அது விஜய் மேடம் பேசும்போது சொல்லுவாங்க, நாங்கள் எங்கெங்கெல்லாம் போய் எப்படி எப்படியெல்லாம் ஷூட் பண்ணோம், அதெல்லாம் எப்படி கிடச்சிது ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பெரிய ஹடல் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா ஒரு 4 ஸ்விம்மிங் பூலில் போய் நாங்கள் ஷூட் பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் வந்து SDIT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இந்த ஸ்விம்மிங் பூல் எந்த ஸ்விம்மிங் பூல்லையுமே வந்து ஷூட்டிங்க்கு அலோடு கிடையாது, ஸ்டே வாங்கி வச்சுருந்தாங்க. அது ஏன் ஸ்டேனா, இட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸு, ஷூட்டிங்கன்றது வந்து பப்ளிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. சரி அப்போ பெங்களூரில் போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் பேசும்போது பெங்களூரில் இருக்க அகாடமி என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய நேமு எங்களுடைய ஊரையும் காட்டுங்கன்றாங்க. எங்கள் கதை பிரகாரம் தமிழ்நாடு நடக்குது, இது எப்படிங்க நான் போய் அங்கே காட்ட முடியும் அப்படின்னும் போது, சரி வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னும் போது, அனந்தகுமார் சார் IAS அவர் தான் SDIT. அப்போ நான் போய் அவர்கிட்ட போய் பார்க்குறேன். பார்த்துட்டு என்ன சார் இது, தமிழ்நாட்டில் ஒரு கதை எடுக்கிறோம், சினிமா எடுக்கிறோம், அதுவும் வந்து இங்கே இருக்கிற ஒரு ஹடில் பேஸ் பண்ணி எடுக்கிறோம், ஸ்விம்மிங்கில் ஒரு டஃப்பாக ஒரு கஷ்டப்படுற ஒரு பொண்ணோட கதையை பற்றி எடுக்கிறேன், இதை வந்து பெங்களூரில் அவங்க கதையாக எடுக்கணுன்றாங்க, அதை எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னோடனே இது எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இது நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், இந்த படத்தை வந்து இங்கே எடுக்க முடியலையே அப்படின்றது எனக்கு ஒரு கமிட்மெண்ட், அவருக்கும் வந்து ஏன் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனந்தகுமார் சார் ஒரு லெட்டர் ஒன்று நாங்கள் கொடுத்து அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் மினிஸ்டர் லெவலில் CM லெவலில் கொடுத்து அந்த ஸ்டேவை கேன்சல் பண்ணார். கேன்சல் பண்ணி ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து சென்னை நகர் SDIT ஸ்விம்மிங் பூலில் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஷூட் பண்ணலான்ற பெர்மிஷனும் கொடுத்தாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. நேரு ஸ்டேடியமே இப்போ ஷூட் பண்ணலாம் நீங்கள், 7 lakhs பேமெண்ட் பர் டே, அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. இது மாதிரி தான் இந்த கதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி வந்தது. இதில் ஏகாம்பரம் சாரோட சப்போர்ட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த கதையை நான் முதல் முதல்ல அவர்கிட்ட தான் சொன்னேன், சார் என்ன சார் பண்ணலான்னு. சதீஷ், ஏன்னா நான் வந்து ஐம் இன்டு பிஸ்னஸ், எனக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால என்னால் கமிட்மெண்ட்டாக ட்ராவல் பண்ண முடியுமான்னு தெரியல சார் அப்படின்னு. அப்போ ஏகாம்பரம் சார் சொன்னார், இல்லைங்க நம்ம பார்த்துக்கலாங்க, அவர் ஸ்டைலில் சூப்பராக சொன்னார், அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோங்கன்னு. ஸ்டார்ட் பண்ணுவோன்னு தான் தெரிஞ்சது, 3 years நான் என் பிஸ்னஸே பார்க்கல, ஓன்லி இதை படத்தை மட்டும்தான் பார்த்தேன். ஏன்னா அந்த படம் அதுக்கு உண்டான டைம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிச்சு. ஏன்னா எந்த இடத்துலையுமே எங்களால் வந்து வேறு யாரையும் உள்ளே கொண்டு வரவே முடியல, எல்லாமே நம்மளே இன்வால்வ் பண்ணி தான் பார்க்கணுன்ற மாதிரி. கிளைமேக்ஸ் ஷார்ட் வந்து 2 hours சொன்னார், இல்லை அது மொத்தம் 13.5 hours டைம் நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். அதில் கிளைமேக்ஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ண ஃபுட்டேஜ் வந்து வெறும் 12 நிமிஷம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எடிட்டர் பிரவீன் சார் என்ன இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள், 5 months நாங்கள் வந்து எடிட் பண்ணிகிட்டே இருக்கோம், எடிட் பண்ணுறோம் டெய்லி பார்த்தீங்கன்னா போய் நாங்கள் உட்காந்து இது எதுன்னு. ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து இ சப்போர்ட்டட் அஸ் வெல் கோடைரக்டர், ஏன்னா ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணான் அந்த விஷயத்தில். இந்த மாதிரி எல்லாருமே இந்த படத்துக்காக பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. குமரன் ட்ரம் சிவமணி சாரோட பையன், அவர் தான் வந்து ஏன் அவர் பர்சனலாக இந்த சிங்கப்பெண்ணையோட கனெக்ட் ஆனார்ன்றதுக்கு மெயின் ரீசன் வந்து அவர் வந்து ரஹ்மான் சாரோட சிஷியன். சிங்கப்பெண்ணை சாங் போடும்போதும் அவர் வந்து கூட தான் சிஷியனாக இருந்தான் ரஹ்மான் சாரோட. ஸோ அதனாலேயே நான் அவனை இந்த படத்துக்கு கமிட் பண்ணேன். ரஹ்மான் சாரோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு இருந்தது, ஏன்னா எங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் அவர் தான் ரிலீஸ் பண்ணார். இது மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தர், பிரேம் சார் அவருடைய கேரக்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். அந்த படத்தை பார்க்கும்போது பிரேம் சாரை வந்து நீங்கள் கோவம்லாம் பார்ப்பீங்க, படம் பார்த்து முடிச்சு என்ன சார் இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சந்திரசேகர் சார், இதில் எங்களுக்கு இன்னொரு பெரிய ஹடல் இருந்தது என்னென்னா, கதை பிரகாரம் அந்த பொண்ணு படம் பார்ப்பீங்கல்ல, ஸ்விம்மிங் பூலில் வந்து எங்களுக்கு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி அதில் அந்த பொண்ணு தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் எங்களுக்கு உண்மையிலே ஸ்விம்மர்ஸ் வேணும், ஏன்னா எங்கேயுமே நாங்கள் சீட் பண்ண விரும்பலை. ஸோ அந்த லேடி ஸ்விம்மர்ஸுன்றது ஏஜ் கேட்டகரிக்கு பிரகாரம் 17 to 18 years தான் பொண்ணுங்க வேணும். ஸோ அந்த பொண்ணுங்களை எத்தனை பேர் வந்து படத்துக்குன்னு அவங்கவுங்க வீட்டில் ஒத்துப்பாங்கன்னு தெரில. அதுக்கு உண்மையிலேயே நான் சந்திரசேகர் சாரை தான் தேங்க் பண்ணணும், ஏன்னா பார் கவுன்சில் தலைவர் பொண்ணு, இது மாதிரி நிறைய பேர் எல்லாம் VVIPs கேர்ள்ஸ்,
அவங்கெல்லாம் சார் இது சினிமா சார், ஏன்னா பார்க்குற அந்த பெண்களோட மனசில் ஒன்றும் கிடையாது, அவங்களுடைய மனசில் ஒன்றும் இல்லை, பார்க்குறவங்களோட கண்ணு தான் அப்படின்றத வந்து அந்த பசங்க ப்ரூவ் பண்ணாங்க. எல்லா கேர்ள்ஸுமே சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் பார்ப்பீங்க அந்த படத்தில், அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நேஷ்னல் ஸ்விம்மர்ஸ் எல்லாருமே அதில் நடித்தவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 கோல்டு மெடல் வாங்கின பசங்க. பட் ஆனால் இன்றைக்கி யாரும் வரல, எல்லாம் புனேயில் ஈவெண்ட்டில் இருக்காங்க. இது மாதிரி இந்த படத்துக்குண்டான கதை வந்து எல்லாத்தையும் அது அதுவே தேடிக்கிச்சு, அதுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணிச்சு. அது அது அதுக்கான டைமை தான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ் எடுத்துக்கிச்சு. இதுக்கப்புறம் இந்த ஷில்பா மஞ்சுநாதன் இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் நான். சரி, இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு கேட்டது வந்து ஆக்ட்ரஸ் அஞ்சலி. அஞ்சலி வந்து அந்த டைமில் வந்து கொரோனா டைமு, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து நாங்கள் இந்த காலில் தான் பேசுகிறோம். அவங்க ஃபுல்லாக கதையை கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆகிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு அவங்களுக்கு இருந்த ஹடில் வந்து கதையெல்லாம் சொல்லும்போது, என்ன சார் நீங்கள் வெயில் இவ்வளோ இருக்குமா, இந்த ஸ்விம் பண்ணணுமா, இது ஓடணுமா, இவ்வளோ இருக்கு. அந்த ஹடல்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்க அப்போ ஹைதராபாத்தில் ஷூட்டில் இருந்தாங்க. என்னால் இது மாதிரி கண்டினியூஸாக டேட்ஸ் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கோட ஃபிட்டோட ஒரு ஆள் வேணும் அப்படின்னும் போது தான் ஷில்பா மஞ்சுநாதன். ஃபஸ்ட்டு டே அவங்க ஷூட் வரும்போது அவங்க என்னமோ சாதாரண ஒரு படத்துக்கு வர ஷூட் மாதிரி வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 4.5 ஹவர்ஸ் அவங்க ஆக்சுவலி அவங்க அந்த நேஷ்னல் ஈவெண்ட் அப்போ தான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டு. 4.5 ஹவர்ஸ் அவங்க வந்ததுக்கும் அவங்க முடிக்கும் போது இருந்ததுக்கும் அங்கேருந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒன்றுமே சிக்கனாட் அவங்க பாத்ரூம் கூட யூஸ் பண்ண முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த நேஷ்னல் ஈவெண்ட்டுக்குள்ளே இந்த பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணல, நடிக்கலை ஆர்த்தி. அவங்க வந்து அவங்களுடைய ஈவெண்ட்டில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்விம் பண்ணிகிட்ருக்காங்க, அதே மாதிரி ஓடிட்டு சைக்கிள் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தந்த இடத்துல நாங்கள் சீட் பண்ணி ஷில்பாவை வந்து பிளான் பண்ணி நீங்கள் அங்கே போய் நில்லுங்க, இந்த கேமராவை அதை யூஸ் பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணுங்கன்னு ஆல்மோஸ்ட் ஒரு 8 கேமரா இருந்தது எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி நாங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணோம். இதுக்கப்புறம் அந்த இதை மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. பட் எல்லாரும் வந்து மாதவிலத்தா அவங்கள பற்றி சொல்லணும், அவங்கள பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெரி பவர்ஃபுல் சூப்பர் உமன், அவங்க பண்ண சாதனைகள் பெருசு, அதை அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ராயன்லாம் வந்து எங்களுக்கு தென்காசியில் பயங்கர சப்போர்ட்டு, மிரட்டிட்டார் ஆப்போசிட்டில் இருக்கிற ஷில்பா ஆர்த்தி யாரையுமே நடிக்க விடலை அவர். அப்புறமா நாங்கள் சொல்கிறோம், சென்ட்ராயன் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிக்கிங்க, பயமாக இருக்குது, பாருங்கள் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து டிப்ஸோட சப்போர்ட்டு இந்த படத்துக்கு, ஆக்சுவலி அவங்க தான் ஆடியோ பார்த்துட்டு உடனே வந்து ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லலாம் சொல்லலாமா ரகுமான் சார், ஆக்சுவலி ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல காஸ்ட்டுக்கு ஆடியோ மட்டும் தே பாட் இட். அப்புறம் வந்து பிவிஆர் மீனா மேடம் வந்து படத்தை பார்த்தாங்க. சார் எக்ஸலண்ட் மூவி சார், நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணலாம், நம்ம சேட்டலைட் டிஜிட்டல் இதெல்லாம் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டேன்னு. மேடம் இதுக்கப்புறம் வெயிட்லாம் பண்ண வேணாம், வி வில் கோ ஃபார் த ரிலீஸ், படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், படம் நல்லா இருக்குது, நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறமா பிஸ்னஸ்ன்றத அது செகண்ட் பார்ட்டாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வி ஆர் கம்மிங் ஆன் 8th. ஸோ இதுக்கப்புறம் த சப்போர்ட் ஃப்ரம் த மீடியா அண்ட் ப்ரெஸ் வில் டேக் அப் திஸ் மூவி டு த ஹையர் லெவலுன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. சின்ன 2 ஸ்மால் ஸ்டோரி சொல்ல போகிற, ஒன்று என்னை பற்றி, ஒன்று சீஃப் கெஸ்ட் பாக்யராஜானம் பற்றி, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஒன்று, நம்பியாசாமி அருள் எப்பவுமே இருந்தாலும் இந்த படத்தில் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது வென் ஐ வாஸ் டேக்கிங் பார்ட் இந்த ட்ரையத்லான். ஆர்த்தி கலந்துக்கிட்ட அதே ட்ரையத்லானில், ஹரிஷ் அந்த டைமில் நான் அதே ட்ரையத்லானில் கலந்துக்கிட்டு நான் 9th வந்தேன். ஸோ அப்போ தான் நான் மெட் சதீஷ் சார், டைரக்டர் கூப்பிட்டு என்ன கேட்டேன் இந்த மாதிரி ஒரு சின்ன நெகட்டிவ் ரோல் இருக்குது பண்ணுறியான்னு. ஸோ பண்ணும்போது ஒரு வாட்டி நினைப்பேன், இது ஷூட்டிங் போகும்போது இது ஒரு கோயில் போகிற மாதிரி எனக்கு. அப்பா எவ்வளோ வாட்டி எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் 1050 படத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு அது சான்ஸ் கிடச்சனால ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஸோ இப்போ நீங்கள் எல்லோரும் இருக்கிறோம் இட்ஸ் ஃபேமஸ் பிரசாத் லேப். இந்த பிரசாத் லேப் பற்றி ஒரு சின்ன கதைங்க, 42 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ப்ரிவியூ நடந்தது இங்கே, ஒரு சின்ன பேக் ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். அப்பா அந்த டைமில் தாய் முகாமிக்க ஷூட்டிங்க்கு அவசரமாக சிங்கப்பூர் போயிட்டு இருந்தார். அந்த டைமில் சொன்னேன் இந்த மாதிரி பாக்யராஜன் ஃபோன் பண்ணி சொன்னது மாதிரி இந்த படம் பார்க்கறதுக்கு ஐ வாண்ட் டு சி தூளன்னு போச்சு, அந்த ப்ரிவியூ எப்படியாவது ஒரு நாள் காட்ட முடியுமான்னு. குருசாமி அம்மாவும் நானும் நிறைய படங்கள் ப்ரிவியூ பார்த்துருக்கோம், அப்பா வரமாட்டார், அது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேலையாச்சு, அது வாட் எவர் ஆடியன்ஸ் சொல்கிறதா அது கடைசி தீர்ப்புன்னு நினைப்பார். ஆனால் இந்த படம் அவருக்கு எப்படியாவது பார்க்கணும்னு ஆசை. ஏன்னா வீட்டிலே வந்து குழம்பிருக்கா, இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் இருக்குது, இந்த மன்னாதி மன்னன் எல்லாம் எழுத்து வந்தான், மதுரை வீரனே நான் அப்போஸ் பண்ணி அப்போ கொஞ்சம் நர்வஸாக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன்.
அப்போ பாக்யராஜன் தான் சொன்னார் நீங்கள் அதை பற்றி டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ நைட் ஃபுல்லாக இருந்து பாக்யராஜ் சார் அந்த ப்ரிவியூ ரெடி பண்ணிட்டு காலையில் 7 மணிக்கு ஷோக்கு இங்கே இந்த புனிதமான ஸ்தலத்தில் நாங்கள் வந்து பார்த்தோம் சார் April 1982. அண்ட் படம் முடிஞ்சோடனே சொன்னார் பாக்யராஜ் கிட்ட, அப்போ வந்து சொன்னார் இந்த மாதிரி எனக்கு நீங்கள் அளவுக்கு மேலே நீங்கள் மரியாதை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு பாக்யராஜ் அண்ணன் சொன்னார், இல்லைங்க நீங்கள் இவ்வளோ சாதிச்சிருக்கீங்க, எம்ஜிஆர் சார் சிவாஜி சாதிச்சுக்குள்ள நடிச்சிருக்கீங்க, எவ்வளோ மரியாதை கிடைக்கணுமோ அதுதான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கிராஸ் ரோட்ஸில் தான் நம்பியார் சாமி ஒரு சூப்பர் வில்லன்ல இருந்து ஒரு சூப்பர் கேரக்டர் ஆனார். அண்ட் ஆல் பிகாஸ் ஆஃப் தி தமிழக ஜீனியஸ் பாக்யராஜ் சார். ஜீனியஸ் மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த புனிதமான ஸ்தலத்தை நீங்கள் ப்ரிவியூ பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு லக்கி சாம் மாதிரி தோணுது. இந்த படமும் உங்களுக்கு ஐ ஹோப் யூ ரியலி லைக் இட். அண்ட் எல்லோரும் வாழ்த்துங்க. தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை மேலே இன்னொரு கேரக்டர், இன்னொரு மூவி கூட உங்களை முன்னாடி வந்துட்டு பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டிருக்கு. அண்ட் சிங்கப்பெண்ணே, இந்த மூவி கதை கேட்கும்போது டைரக்டருக்கு நான் கேட்டேன், ஹூ இஸ் சிங்கப்பெண்ணே இன் திஸ் ஃபிலிம். டைரக்டர் வாஸ் லைக், நீங்கள் கதையாக கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் யார் சிங்கப்பெண்ணேன்னு. ஸோ சிங்கப்பெண்ணே இஸ் அ சப்ஜெக்ட். இது யார் யாரு யாரு இல்லைன்னு இல்லை, சிங்கப்பெண்ணே இஸ் அ சப்ஜெக்ட். எல்லாரும் வீட்லேயும் ஒரு சிங்கப்பெண்ணே இருப்பாங்க. அது நாங்கள் எப்படி பார்ப்போம், அது எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அதுக்கு மேலே தான் இந்த சப்ஜெக்டே இருக்குது. அண்ட் சிங்கப்பெண்ணே எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்குது. ஐ எம் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ நான் ஐ எம் அ வாலிபால் பிளேயர், ஐ எம் அ நேஷ்னல் வாலிபால் பிளேயர். ஸோ இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் நான் இருக்கனால எனக்கு ஒரு யூனோ, வென் நீங்கள் ஒரு ஸ்போர்ட் பேக்ரவுண்டில் வரும்போது, நீங்கள் இப்போ கூட அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடணும் போது உங்களை அந்த ஒரு யுல் கோ டவுன் த லேன், அந்த ஒரு மெமரி லேனில் அந்த குழந்தை உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ ஐ ஃபெல்ட் தேட் வென் சதீஷ் ரிமைண்டட் வி தட் யூ கோயிங் டு ப்ளே திஸ், இந்த மாதிரி கேரக்டர் இருக்கும், எனக்கு ஐ காட் டு நோ வாட் கைண்ட் ஆஃப் அ ஹர்டில்ஸ் ஐ எம் கோயிங் டு ஃபேஸ். ஐ நோ தட் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் நான் எந்த கேரக்டரும் எடுக்க முடியாது, பிகாஸ் அஸ் ஈ மென்ஷன் தட் ஐ எம் கோயிங் டு பி சூப்பர் டேன். அண்ட் இது ஒரு நார்மல் மூவியாக ஒரு சிமுலேட்டரில் பண்ணுறதில்ல, ஒரு ரியல் ஒரு கிரவுண்டில் வெயிலில், அண்ட் யூ ஹாவ் டு ஹாவ் ஆல் கைண்ட் ஆஃப் டபுள்ஸ் அண்ட் அதெல்லாமே இருக்கும், யூ ஹாவ் டு டூ இட். அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் வை நாட். ஸோ நான் பண்ணலன்னா இன்னும் யார் பண்ண போகிறாங்கன்னு ஐ செட் எஸ் ஐ வாண்ட் டு டூ இட். ஸோ இந்த மூவியில் நாங்கள் ட்ரையத்லான் பற்றி பேசுகிறோம். ஸோ when Satish narrated the script, I said okay, it is a normal or swimming cycling idella irukku, but first day of the shoot e vandu enak example kaamtaaru eppadina or live sport nadandirukku anga shooting pannitirukkom, and naan nenache or idella potittu filter la potittu edupaaru nu. Satish is like run. Aarthi pona, I mean she is running, she is swimming and she is cycling. Naan kuda avula pinadi I have to go run, I am not supposed to touch her because of the foul ido. And Satish, I am like, Satish, what is happening? Then that was a real event. And the real event la naanga avlo camera vechittu Egambaram sir is like behind me, I am front, Aarthi is running front. Whenever Aarthi is coming for the second round, na avul kuda odano, and it was sunny, it was somewhere around 1 o'clock. Shooting finish our time la, I said, I think I'm not well. I think I'm feeling pukish. And when I went home, I said, Satish, what happened today? Every day, ipdi da irukkuma. This is just an example, Shilpa. And what about Aarthi? Is she fine? And he's like, Aarthi just won the medal and she's going for the next event. I was like, what is she? That is humanly impossible. Trust me, humanly impossible. So, appa, எனக்கு ஒரு ஐடியா வந்தது என்னன்னா, நாட் அன் ஐடியா, ட்ரையத்லான் இஸ் அ மேட் மேரத்தான், யூ நீட் டு ஹாவ் எண்டூரன்ஸ், யூ நீட் டு ஹாவ் தட் ஸ்டாமினா, அந்த ஒரு நியூட்ரிஷன் அண்ட் அந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ ஐ திங்க் ஆர்த்தி ஆர் வெரி லக்கி, பிகாஸ் யூனோ அந்த ஒரு ட்ரையத்லான் சைக்கிளே வந்துட்டு இட் வில் காஸ்ட் நியர்லி 1 lakh, மினிமம் 1 lakh. ஓகே, ஸோ அண்டர் ப்ரிவிலேஜ்ட் அண்ட் பீப்புள் from a very background vandita ad afford panna mudiyadu, and even if they can afford they'll be like ponnukku edhukku indha 1 lakh
ஒரு சைக்கிள் கொடுத்துட்டு அவன் நாளைக்கு என்ன பண்ண போற, அதுல லைஃப் என்ன இருக்கும், இப்படிதான் ஒரு ஸ்போர்ட்டா யூனோ திங்க் பண்றாங்க. பட் வி ஆர் பிட்டிங் ஃபார் ஒலிம்பிக்ஸ் டுடே, அந்த மாதிரி ஒரு காலத்துக்கு வந்திருக்கோம். 2036, 2040 நாங்கள் ஒலிம்பிக்ஸ் பிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வி கேன் ஹாவ் ஸ்போர்ட்ஸ் அஸ் அ கரியர். ஸோ ஐ வுட் லவ் அண்ட் ஆஸ்க் அண்ட் ரிக்வெஸ்ட் எவ்ரி பேரண்ட் டு சப்போர்ட் தேர் கிட்ஸ். அண்ட் நீங்கள் ஒரு உங்களோட டாட்டர்ஸுக்கு ஒரு உலகம் ட்ரீம் பண்ண முன்னாடி நீங்கள் ஒரு கிரியேட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் அவர் அவரோட ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அண்ட் ஈவன் த ஸ்போர்ட்ஸ் கூட நாங்கள் பார்க்கும்போது, ஹவு மெனி ஆஃப் இஸ் நோ ஃபீமேல் கிரிக்கெட்டர்ஸ், வி டாக் ஸோ மச் அபவுட் விராட் கோலி, ஐம் எ ஃபேன் ஆஃப் எம் எஸ் தோனி, ஸோ யா, பட் ஹவு மெனி பீப்புள் நோ ஃபீமேல் கிரிக்கெட்டர்ஸ்? ஸோ வி ஸ்டில் லேக் இன் ப்ரொமோஷன், வி டோன்ட் ப்ரொமோட் தெம், வி டோன்ட் பே தெம் இன் ஈக்குவல். ஸோ இது நடந்துகிட்டே போயிட்டுருக்கு அண்ட் நாங்கள் பார்க்க தான் இருக்கோம். ஸோ தட் இஸ் த ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி ஆஃப் இட். ஸோ பேசிக்ஸாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பேரியர் பிரேக் பண்ணணும்னா, ஒரு ஸ்டார்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ட்ரை டு இந்த ஸ்போர்ட்ஸ் உலகத்திலே அவரோட விக்ட்ரியாக ஃபர்ஸ்ட்டு கொண்டாடலாம். ஸோ தட்ஸ் அ பேசிக் திங் வி கேன் டூ. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் சதீஷ் ஃபார் இந்த விமன் எம்பவர்மெண்ட் சப்ஜெக்டை வந்துட்டு ஒரு படமாக அவர் எடுத்துட்டு, அவருக்கு தெரியும் அவரோட பேட்டிலே செப்பரேட்டாக இருந்தது. ஹி ஃபாட் இஸ் பேட்டில், ஹிஸ் வீவ் கம் ஹியர் டு ரிலீஸ் திஸ் மூவி பிகாஸ் ஹி ஹேட் இஸ் ஓன் பேட்டில், ஹி டுக் திஸ் லாங். ஐ ரியலி தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ திஸ் சப்ஜெக்ட். அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் இஸ் நத்திங் டு டூ வித் மேன் அண்ட் விமன் காம்படிஷன் இல்லை, நம்மளால் என்ன பண்ண முடியோ, நம்மளால் என்ன சாதிக்க முடியலோ அது நமக்கு பண்ண விடுங்க. தட் இஸ் வாட் வி ஆல் ஆஸ்க் ஃபார். தேங்க்ஸ். குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல் ப்ரெசன்ட் ஹியர். இந்த ஸ்டேஜை வந்து நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு கேர்ள் வந்து ஸ்டடீஸ் முடிச்சோன்னே என்ன பண்ணுவாங்க, ஒன்று வந்து ஜாப் போன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மேரேஜ் பண்ணி போனுவாங்க. பட் மை பேரண்ட்ஸ் கேவ் மீ தேர்ட் ஆப்ஷன், என்னென்னா போய் விளையாடு, போய் ஸ்போர்ட்ஸ் பண்ணுன்னு. ஐ ரியலி லைக் டு தேங்க் மை ஃபாதர், மதர் அண்ட் மை பிரதர். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நான் வந்து இங்கே நிற்கவும் முடியாது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு அலோவ் பண்ணது, என்னை சப்போர்ட் பண்ணது ஃபினான்ஷியலாகவும், என்னை ஆக்டிங்க்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே மை மாம் அண்ட் டேட் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் டைரக்டர் சதீஷ் சார். எனக்கு இன்னமும் நம்ப முடியல எப்படி வந்து அவர் என்னை சூஸ் பண்ணாருன்னு. பிகாஸ் நான் பாட்டு ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அகாடமியில், 2 to 3 times வந்து அவர் அகாடமி வந்து பார்த்தாரு. அண்ட் ஹீ வெண்ட் ஆஃப். அப்புறம் என் கோச் தான் சொன்னார், உனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டார். ஓகே சார், நானும் ஏதோ சைட் ரோல் இருக்கும், ஓகே அத்லீட்ஸ் ரியல் அத்லீட்ஸ் ஏற்படுறாங்கன்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என் பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் ஆஃபீஸில் பேசினார். அவர் ஆஃபீஸில் பேசுனதுக்கப்புறம் 2 days வந்து நாங்கள் வந்து எல்லாமே ரொம்ப ஷாக்டாக இருந்தோம் வீட்டில், என்ன பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் மீடியா சைடில் வந்து சுத்தமாக வந்து எந்த லிங்க் டச் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக ஸ்டடி ஸ்போர்ட்ஸ்னு இருந்தது. எனக்கு வந்து மீடியான்னு அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ பேரண்ட்ஸும் வந்துட்டு கேட்டாங்க, ஓகே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நடிக்க ஆசை இருக்கா அப்படின்னாங்க. சரி ட்ரை பண்ணுறோமா அப்படின்னு. ஸோ மாம் வந்துட்டு அலோவ் பண்ணாங்க, போ சரி ஆக்ட் பண்ணு, டூ யோர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சார் தேங்க்யூ சார், என்னை வந்துட்டு மூவியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி, அதுவும் யாரும் நியூவாக வரவங்களுக்கு லீட் ரோல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது, தேங்க்யூ சார். அப்புறம் ஷில்பா மேம், லைக் ஷி வாஸ் அ சிஸ்டர் டு மீ. இந்த மூவியில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து டிப்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், சரி எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி கேமரா முன்னாடி பிஹேவ் பண்ணணும், எப்படி இது பண்ண, ஏன்னா 2 months வந்துட்டு ஆக்டிங் லேர்ன் பண்ண முடியாது. ஸோ மேம் தான் ஃபுல்லாகவே இந்த சைட் மேம் இந்த சைட் சார் ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க மூவி ஃபுல்லாகவே. ஏகாம்பரம் சார் ஆல்சோ, எப்படி எல்லா ஷார்ட்ஸுமே எனக்கு எப்படி நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாரு. எவ்ரிபடி இன் திஸ் ஃபிலிம், ஐ ஆல்சோ லைக் டு தேங்க் பிரேம் சார், சந்திரன் சார், மேம், எஸ்பெஷலி மேம். என் மேம் சொல்கிறாங்க நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், மேமோட எனர்ஜி தெரியாது செட்டில், இப்படி போவாங்க அப்படி போவாங்க, டான்ஸ்லாம் வந்துட்டு மேம் பயங்கரமாக சொல்லி தருவாங்க, ஃபுல்லாக மேம் பார்க்கணும் செட்டில். தேங்க்யூ மேம். அண்ட் ஐ ஆல்சோ லைக் டு தேங்க் இந்தியன் ட்ரையாத்லான் அகாடமி என்னை சப்போர்ட் பண்ணி மூவி ஆக்ட் பண்ண அலோவ் பண்ணதுக்கு. இந்த மூவியில் நடிச்சிருக்க எல்லாருமே வந்துட்டு ரியல் அத்லீட்ஸ், என்னோடய டீம்மேட்ஸ், என்னோட கூட ட்ரெயின் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அன்றைக்கி மூவி செட்டில் வந்து ரியலாக ஆக்ட் பண்ணாங்க, ரியலாக வந்து ட்ராத்லான் பண்ணாங்க. அதை அப்படியே சார் வந்து அப்படியே கேப்சர் பண்ணி லைவாக வச்சுருக்காரு மூவியில்.
ஐ டிட் மை பெஸ்ட். எனக்கு வந்து ஒரு ரோல் கொடுத்தா எனக்கு வந்து அதோட 100% கொடுக்கணும். ஐ டிட் மை பெஸ்ட். என் எஃபர்ட்ஸ்க்கு வந்து இந்த மூவி பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ லைக் டு தேங்க் எவ்ரிபடி இன் திஸ் ரூம். எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் விஷஸ் ஆல் தி பெஸ்ட். தேங்க். Respected dignitaries on the stage and off the stage, at the outset I would like to congratulate Satish sir and the entire team for making such a decent film. Though it's his first movie with regard to direction, but we don't feel like that. Oru scene kuda idu waste anda maadhiri illa. Such a tight screenplay and coming to this theme, sports. You know, in our society right now, many people are playing games on the laptops or mobiles. So, unfortunately, that is the situation we are seeing. So, these type of movies are required to motivate youngsters and parents particularly. Otherwise, if you see, many of the parents are telling, pushing their children, you study, study this. Okay, studies are required, but at the same time, sports are also very, very important. That I realized personally. So, I would like to thank Satish sir for bringing me into this picture, and it's a great support for the movement which I started. Yes, we too can. So, the objective of the movement is to encourage my fellow persons with disabilities to enter into sports, because I realized the importance of sports. Whatever I am telling, it's not for persons with disabilities, it's for everyone. I never thought that once upon a time, Madhavi and sports can join together. I thought that both are different worlds. So, both are different worlds, that's what I thought. Because everyone told in my childhood, please don't go to stadium or any sports arena when players are playing. If they fall on you, you may get injured. Even my parents also thought like that. They encouraged me to study, though I came from a remote village with severe disability and from a lower middle class family. Though these things are considered in the society as negative points, but in my case, though all those things are there, today I am here because of my parents. They know the value of education, so they encouraged me, and they never knew that sports, I can also participate in sports. In 2007, when doctor told my lifespan would be 1 year due to not having much physical activity, I was a bright student. I could enter into banking sector. Right now, I am working as associate vice president in MNC Bank. But never anyone thought that I can also participate because of my disability. They thought like that. But when doctor told my lifespan would be 1 year, we didn't have any other choice. Because surgery only he suggested, and success chances he told very minimal. Luckily at the time, one physiotherapist, Anand Jyoti, he suggested hydrotherapy. At the time everybody thought how a person like Madhavi can enter into water. But because of his support and his encouragement, I could enter into the water. Then I realized this is the best place for me. Because underwater, due to water buoyancy, suppose outside our weight is 100 kgs, inside we feel 25 or 30 kgs. So that is why immediately the moment I entered into water, I got relief from pain. Muscles and the bones got relaxation. So after that, I learnt on my own, because coaches were not ready to teach a person like me. They didn't know at that time. So then I learnt swimming on my own. Later, I participated at national championship and became a national champion at the age of 40 years. So, after realizing all these benefits, I started this SV2CAN movement. And earlier in BBC, when they interviewed me for International Yoga Day, I did so many yogasanas underwater. So, I saw that in that BBC, when they shared that link on social media, I saw so many comments from people from different countries saying that why are you posting this type of false videos? Is it possible for any disabled person to do these things? Don't do that one, it will be dangerous. Like that, these type of comments were shared by many people. Here, entire our Singapore crew is here. They witnessed my swimming. So whatever you are going to see in the movie, I only did that one.
இட் இஸ் பாசிபிள். ஒன்லி திங் தட் அவேர்னஸ் ஷுட் கம். ஐ எம் சின்சியர்லி ஹோப்பிங் திஸ் மூவி வில் பிரிங் தட் அவேர்னஸ் நாட் ஓன்லி ஸ்போர்ட்டிங் என்கரேஜிங் ஸ்போர்ட்டிங் கல்ச்சர் இன் த சொசைட்டி இன் ஜென்ரல் பட் ஆல்சோ பர்டிகுலர்லி ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் தே கேன் பார்ட்டிசிபேட் இன் ஸ்போர்ட்ஸ். அண்ட் ஐ எம் டெல்லிங் யூ ஹவு மச் ஐ தாட் தட் எர்லியர் ஆல்சோ ஐ வாஸ் கான்ஃபிடென்ட். ஐ வாஸ் டிரைவிங், ஐ வாஸ் ஒர்க்கிங், ஐ எம் ஸ்டில் ஆல்சோ ஐ எம் ஒர்க்கிங் இன் அ பேங்க். But after participating in these sports only, I got the confidence to come into social life. I started along with some other like-minded people, Paralympic Swimming Association of Tamil Nadu, Wheelchair Basketball Federation of India, and both, when we started, more women were there in that committee. It's, you all know, those who are into sports, Sir Chandrasekhar Sir, you know how many women are there in these Olympic sports associations. In Olympic itself, it's situation like that, but in Paralympics, we started like that. So I'm very happy this movie is going to be released on International Women's Day. This will, I hope, will encourage more women to come into sports. Once again, thank you so much, sir, and entire crew. I am sincerely hoping you will get, this film will get many awards. Thank you. Thank you so much. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியவற்றம் தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் விஜி சொன்னாப்பில் பேச பேச வந்துருச்சு. என்னென்னா அது ஒரிஜினலாக தொழில் அதாவது ஒன்று சொல்லும்போது அது தாங்க முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கும் ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி ஆர்த்தி லைஃப்பை பற்றி ஏதோ பேசினது, அதை கேள்விப்பட்டு அதை சொல்லும்போது அவங்களுடைய அறியாமல் அவங்களுக்கு சோக்கிங் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க ஏகாம்பரம், அவர் எந்தளவுக்கு ஹெல்ப்பாக இருந்தார் இந்த படத்தில், எந்தளவுக்கு அவருடைய டேலண்ட்டை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துக்கு சிறப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. அதே மாதிரி எடிட்டர் பிரவீன், ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து ஃபுட்டேஜ் ப்ராப்ளம் வந்து ஏதாவது ஒரு 1000 அடி 2000 அடினா அதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதே வந்து ஒரு மண்ட காய்ச்சலான உத்தியோகம். ஏன்னா எனக்கு எப்போவுமே நான் லென்த்தாகவே படம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து மண்டை உடைச்சி 2000 அடி 3000 அடி நான் குறைச்சி அப்புறம் கிறிஸ்பா படத்தை கொண்டு வருவேன். ஸோ அது குறைக்கிறதுல இருக்கிற கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த எடிட்டர் எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பார், டைரக்டர்வங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, கேமராமேன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அதில் இருக்கிறது நல்லது எல்லாமே மிஸ் பண்ணாமல் செலக்ட் பண்ணி கரெக்டாக போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உழைப்பையும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் எடிட் பண்ண வேண்டியிருந்துருக்கும். ஸோ அவருக்கு அதே மாதிரி இதில் நடித்தவங்க எல்லாருமே பிறந்து சென்டாயிலேருந்து இவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு ஈடுபாட்டோடு இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து எவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகியிருக்காங்க, மற்றவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்திருக்க பொறியாளர்கள் உங்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் எப்போவுமே முதல்ல ஆரம்பிக்கும்போது சக பத்திரிக்கையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அவங்களுக்கு தான் முதல்ல வணக்கத்தை சொல்லிட்டு ஆரம்பிப்பேன். இப்போ கடைசியாக அவங்களுக்கு வணக்கத்தை சொல்கிறேன். என்னன்னா இனிமேல் அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அவங்க உங்களையெல்லாம் கை தூக்கி விடணும் அப்படிங்கிறது, அதுக்காக நான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வணக்கத்தையும் அவங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனால் இவங்க இத்தனை பேர் பேசினதுலேருந்தே அந்த படத்தினுடைய சாராம்சம் என்னவாக இருக்கும், எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களால ஃபீல் பண்ண முடியும். படம் பார்த்துட்டு அவங்க உண்மையிலேயே அதுக்கு தகுந்த பாராட்டுக்களை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜனங்கக்கிட்டேயும் வந்து அது போய் சேர்கிற அளவுக்கு அதுக்கு கரெக்டான விமர்சனங்கள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போவே அட்வான்ஸாக சதீஷ் டைரக்ட் பண்ணி பண்ணதுக்கு மட்டுமில்லை வாழ்த்துக்கள். சீக்கிரமே அவர் ஒரு ஸ்க்ரீனில் வேறு மாதிரி பெரிய ரோலில் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். ஏன்னா வந்து இறங்கினோடனே சதீஷ் என்னை ரிசீவ் பண்ணி இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இதுவரைக்கும் சதீஷ் நான் ஆஃபீஸில் பார்த்துருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன், இங்கே பார்த்துருக்கேன், இன்றைக்கி எனக்கு என்னமோ ஃபஸ்ட் டைம் அவர் அப்படி கூப்பிட்டு போகும்போது என்ன பாடி இவ்வளோ கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்காரு, இவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு, என்னடாண்டி இவரையே பார்த்துக்கிட்டு போகிறேன். அப்புறம் வந்துட்டு அப்புறம் ஸ்க்ரீனில் திடீர்னு பார்த்ததுக்கப்புறம் தான் ஆஹா நம்ம நினச்சது கரெக்டு தான், ஸ்க்ரீன்லேயும் வந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ
அவர் தாராளமாக நடிக்கவும் செய்யலாம். அவருக்கு தகுந்த கேரக்டர்கள் வந்து அவர் செஞ்சார்னா கண்டிப்பாக இதில் ப்ரொடியூசராக ஜெயித்த மாதிரி வந்து ஸ்க்ரீன்லேயும் ஆர்டிஸ்டாகவும் அவர் ஜெயிக்க முடியும். அதுக்கு உண்டான எல்லா இதுவும் இருக்குது. அப்புறம் இங்கே பேசுனதில் வந்து ஒவ்வொருத்தரும் சிறப்பாக பேசினாங்க. சில்பா அவர்கள் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னென்னா ஒரு அவங்க நடிக்க வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்போர்ட்ஸில் அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் என்ன அதுங்கிறது, அது செய்யும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, அந்த ஆர்த்தி எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணாங்க, அது கூடுறவங்கெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அழகாக அவங்க எடுத்து சொன்னாங்க. அப்புறம் படம் பார்த்துட்டு இப்போ பார்க்கும்போது ஓ இனிமேல் லைஃப் பூரா ஃபிட்டாக இருக்கணும் நம்மன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு, ஏன்னா படத்தை விட இப்போ ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க பேசும்போது ரொம்ப அழகாக பேசினாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இந்த டீம் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சென்டிமெண்ட்டாக நம்ம நம்பியார் அண்ணன் ஃபேமிலியிலேருந்து வந்து பேசினார். என்னென்னா முதல் முதல் இங்கே அந்த தூரம் நின்று போச்சு ஃபஸ்ட் டைம், அது இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. அவர் கரெக்டாக ஆகுறப்பா என்ன வயசுன்னு எனக்கு தெரியல, அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கார். என்னென்னா உண்மையிலேயே நம்பியார் அண்ணன் வந்து அவர் நடித்த படத்துக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டார். ஏதோ நடித்தோம் அவ்வளோதான் முடிஞ்சது அப்படி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் அடுத்த வேலைக்கு போயிடுவார். ஆனால் இது வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவர் இங்கே வெளிநாடோ இங்கே போக வேண்டியிருக்குது, போனால் வர்றது வந்து ஒரு 1 மந்த் ஆகி போகும் அப்படிங்கிறதுனால நான் எப்பவும் யாருக்கிட்டையும் கேட்டதில்லை. எனக்கு கொஞ்சம் முன்னால் படம் காமிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு அப்போ தான் நான் சொன்னேன், எப்படியாவது நான் ரெடி பண்ணி பிரிண்ட்டு ரெடி பண்ணிடுறேன்னு அப்படின்னு சொல்லி நைட் அண்டே வேலை பார்த்து காலையில் அவர் சொன்ன மாதிரி 7 o'clock இங்கே தான் பிரசாதத்தில் வச்சு அவருக்கு ப்ரிவியூ வந்து போட்டேன். அப்புறம் அவர் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன மாதிரி தான், எனக்கு அளவுக்கு அதிகமாக நீங்கள் எனக்கு மரியாதை கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னாரு. இல்லைங்க, உங்கள் அளவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுதான். நீங்கள் என்ன சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் இவங்களுக்கு எல்லாம் முன்னால் இருந்து கூட அவர் வந்து ஒரு சாதனை பிடிக்கும் நடிகராக வந்து இருந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொன்னது எனக்கு கௌரவமாக இருந்தது. ஆனால் அதில் நடிக்கிறதுக்காக முதல் முதல் போய் அவரை கூப்பிட போகும்போது அண்ணன் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு, இது அவர் வந்து பார்ப்போம் உட்காந்து சும்மா உட்காந்துருக்கார் வேண்டாம், எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் முடிஞ்சது அதனால் நம்ம பேசாமல் உட்காந்துருப்போம். நான் போகும்போது பேர குழந்தை கூட எது டேபிள் இது டென்னிஸே ஏதோ ஆடிட்டுருக்காரு. அப்புறம் நான் போய் உட்காந்துருந்தேன். அப்புறம் வந்தார், வந்து என்ன அப்படின்னாரு. அப்புறம் நான் பாக்கியராஜன் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணல, இல்லை உங்கள் சொல்லு உங்கள் படமெல்லாம் தெரியும் சொல்லுங்கள், என்ன விஷயமா வந்தீங்க, நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு. அவர் எப்படி பார்த்து என்ன இல்லை என் படத்தில் நடிக்கணும் தான் கேட்க வந்தேன். எப்பா நான் எம்ஜிஆர்கிட்ட அடி வாங்கினேன் சரி, சிவாஜிகிட்ட அடி வாங்கினேன் சரி, உங்ககிட்ட எல்லாம் அடி வாங்கணுமாப்பா அப்படின்னாரு. இல்லைண்ணே, நீங்கள் வில்லனாக நடித்து அடியெல்லாம் வாங்க வேண்டாம், இதில் நல்லவனாக நடிக்கிறீங்க அண்ணன், தயவுசெய்து எந்திரிச்சு போயிரு அப்படின்னாரு. ஏண்ணே, ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்கப்பா, என்னை போய் நல்லவேன்னு சொன்னால் எப்படிப்பா ஜனங்க ஒத்துக்குவாங்க. ஏன்னா எத்தனை வருஷமாக நான் வில்லனாகவே நடிச்சிருக்கு, இப்போ போய் என்னை வந்து நல்லவேன் நடி அப்படின்னா ஜனங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லைண்ணே, ஜனங்களை நீங்கள் தமிழ்நாட்டு ஜனங்கள் நீங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கீங்க, நான் ஒரு மாதிரி புரிஞ்சிட்ருக்கிறேன். உங்களை இப்படி பார்த்தேன்னா இன்னும் ரொம்ப லைக் பண்ணுவாங்கண்ணே, இதுக்கு முன்னால் நினச்சதை விட ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இல்லை இல்லைப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லை, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு. இல்லைண்ணே, எப்படியாவது நீங்கள் நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 தடவை திருப்பி 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 போய் கேட்டு அப்புறம் சரின்னு சொல்லி நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்போ அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிக்க வந்தப்போ லொக்கேஷனில் வில்லேஜில் போய் இறங்கணுன்னு ஒரு சேர் போட்டு அப்படி உட்காந்துப்பாரு. அந்த மீசகேசையெல்லாம் வச்சு அந்த புருவமெல்லாம் பெருசாக எழுதி கண்ணெல்லாம் ரெட்டிஷ் பண்ணி அந்த குஸ்திவாதியார் கேரக்டருக்கு தகுந்தார். ஆனால் போய் தனியாக ஒரு சேர் போட்டு வந்தோடனே அந்த இண்டு பேப்பர் எடுத்து உட்காந்துருவார். அப்புறம் நான் கேட்பேன், என்னென்ன இத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, யார்கிட்டையுமே பேசாமல் அப்படின்னு பேசாமல் இருந்தி அப்படின்பாரு. என்னென்ன இப்போ எவ்வளோ தூரம் பண்ணிட்டுருக்கான், இப்படியே இருந்தால் தான் அப்படியே நின்றுருப்பான், அந்த பயம் அப்படியே இருக்கு. இல்லைன்னா உன்னை வந்து கையை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி பண்ணுற மாதிரி என்னையும் தொல்லப்படுத்துவானுங்க. அவன் அந்த பயத்தோடவே இருக்கட்டும், அந்த பழைய நம்பியார் மாதிரியே நினச்சிட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி உட்காந்துருப்பார். அப்புறம் நம்ம கொஞ்சம் ஏதாவது சாதாரணமாக இப்படி உட்காந்தா முதுகில் அப்படி இல்லை தட்டு முதுகு நிமிர்ந்து உட்காரு,
அதே நான் கூண் உழுந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டார் அவர். காலையில் போய் கூப்பிட்றதுக்கு போகும்போது சில நேரங்களில் என் வண்டியில் தான் பெரும்பாலும் போகலான்னு கூப்பிடுவேன், போகும்போது பார்த்தோம்னா ஜட்டியோடு அப்படி நடந்துக்கிட்டு இருப்பார் எங்கே அந்த இதில் அவர் தங்கியிருக்க இடத்துல. என்னன்னா வர்ற வரைக்கும் சும்மா இருக்க வேண்டாம்ப்பா, அதுக்காக உடம்பு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலான்னு தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு விஷயத்துலலாம் வந்து அவ்வளோ இதாக பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அது அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார். உங்க ஆள் இருக்காரு ஒரு தடவை எனக்கு பெரிய இது அப்படின்னாரு. என்னென்ன நாடோட்டி மன்ன படத்தில் இவர் அந்த ட்ரெஸ்ஸு அவருக்கு ஒரு காஸ்ட்யூம் கொண்டு கொடுத்துருக்காங்க, அதை போட்டு பார்த்துருக்காரு. அந்த அவர் தைஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமான எக்ஸசைஸ் உடம்பு இல்லையா, ஸோ பாடி அந்த டைஸ் அதெல்லாம் வந்து அந்த ஃபிட்டிங் பார்த்தா அவருக்கே கண்ணாடியில் பார்த்தா அவருக்கே வருமா, சே நான் இவ்வளோ அழகாக இருக்கேன் இவ்வளோ ஃபிட்டிங்காக தைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் இறங்கினார், இறங்கி ரொம்ப சந்தோஷமாக நின்றுருந்தார். அவர் எம்ஜிஆர் சார் வந்தோடனே இப்படி பார்த்தார், பார்த்துட்டு இல்லை மறுபடியும் ஷூட்டிங் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வச்சுக்குவோம். அப்போ நம்பியார் என்ன நம்மளை பார்த்துட்டு தான் இருந்தாள், ஏன்னா அவரும் அவருடைய காஸ்டியூமில் வந்து இறங்கியிருக்காரு. அந்த ஆளை விட எனக்கு ஃபிட்டிங் இப்படி இருக்குதுன்னு அந்த ஆள் பாரு தாங்கிக்க முடியாமல் ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த ஆள் அப்படின்னு. அப்புறம் ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் நீ கிளைமேக்ஸ் ஷூட்டிங் அப்படின்னு, உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் அப்படின்னு. நான் அப்போவே நினச்சேயா ஏதோ ஒரு கருமத்தை கொடு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாங்கி போட்டு பார்த்தா அதை விட இது சூப்பராக இருக்குது. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா அவர்கிட்ட இல்லைங்க அவர் சொல்லி அன்னைக்கே உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்காக தான் அந்த ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணார், இதை கொண்டு போய் கொடுக்க சொல்லி சொன்னார். எப்போ இது அவரை விட ரிச்சாக இருக்கேப்பா ஃபிட்டிங் எல்லாம் ரிச்சே அவரை விட ரொம்ப ரிச்னஸாக இருக்குன்னு. அதுதானே படத்து பிரகாரம் அவர் நாடோடி சாதாரண ஆள், நீங்கள் இளவரசன், அதனால் உங்கள் லுக்கு அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்னைக்கு கேன்சல் பண்ணார். அப்போ தான் உங்கள் ஆளை பற்றி நான் என்னமோ நினைச்சேயா, அவர் இவ்வளோ அவர் அந்த ஆள் எப்படி யோசிக்கிறார் நல்லா தெரியாது அப்படி இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி சிலம்பாட்டம் எனக்கு உங்களுக்கு ஒரு சிலம்பு ஃபைட் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லி முதல்ல ஃபைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்போ யார் கூட சண்டை என்ன இல்லைண்ணே உங்களுக்கு எனக்கு நீ என்ன சொன்ன முதல்ல உங்கள்கிட்ட நான் அடிவாங்க மாட்டேன் இல்லைண்ணே இது அந்த மூடுக்கு இது நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு. அப்புறம் சிலம்பு சிலம்பா என்ன விளையாடுறியா நீ அப்படின்னாரு, இல்லைண்ணே நீங்கள் பிரமாமா ஃபைட் யோ ஸ்வாடு ஃபைட் நான் பிரமாமா பண்ணுவேன், உங்கள் ஆளுக்கு ஈக்குவலாக நான் ஃபைட் பண்ணுவேன், அடுத்தது ஹேண்ட் ஃபைட்டாக சமாளிப்பேன், அதுலேயும் இந்த சிலம்பெல்லாம் எனக்கு வர இல்லைண்ணே நான் நிறையா படங்கள் நீ சுற்றி பார்த்துருக்கண்ணே அது நான் சுற்றிலே உங்கால் பண்ணுற வேலையாது, சும்மா எனக்கு க்ளோஸ்அப் வைப்பார் இப்படி 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 அப்படி இப்படின்னு திருப்பி சொல்லுவார், நானும் திருப்பு திருப்பு திருப்புவேன், உங்களுக்கு ஃபைட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு காலையில் ஒரு ஹாஃப் டே எடுத்துகிட்டு அனுப்பிச்சிடுவார். அப்புறம் மூணு நாள் கழித்து அப்புறம் பார்த்தா ஃபைட் எடிட் பண்ணி காமிச்சா இனியா நான் ஃபைட் பண்ண மாதிரியே இருக்குன்னு, அந்த வெறும் க்ளோஸ்அப் தான் எடுத்துருப்பாரு, அப்புறம் டியூப்பை வச்சுக்கிட்டு எல்லாம் அவ்வளோ பிரமாமா பண்ணுவார், அதனால் உங்களால் அவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக பண்ணுவார், நீ என்ன வந்து சிலம்புங்கிற எனக்கு சுத்தமே வராது நீ அந்தளவுக்கு எடுக்க முடியுமோ உன்னால் அப்படின்னு, நான் மேனேஜ் பண்ணி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அதிகமாக வராது வேறு அழகு உங்கள் அசிஸ்டண்ட்டெலாம் இருக்காங்கல்ல இவனுக்கு நானா அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட் அனுப்புகிற மாதிரி அவங்கள வச்சு நான் ஃபைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ அந்த மாதிரி அவர் ஓட்டையில் இது பண்ணும்போது அவ்வளவு அவர் சீனியர் ஆர்டிஸ்ட்கிட்ட கூட நடிக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குதுன்னு அது தெரியும்போது நமக்கெல்லாம் அவ்வளோ அது ஒரு படிப்பனை மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி வந்தோடனே சின்ன வயசில் நாங்கள் வெள்ளாங்கோயிலுக்கு கோபி பக்கத்தில் அங்கே போவோம், அப்போ எல்லோரும் அங்கே வாய்க்கால் தண்ணி வரும், அப்புறம் கிணத்துல வந்து நீச்சடிக்கு போவாங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆனால் நாங்கள் இங்கே ஓரளவு சிட்டிங்கிறது கோயம்புத்தூர், அதனால் அங்கே போனோடனே போய் பசங்களோட சேர்ந்து தண்ணி அங்கே போய் குதிக்க போகிறோம் நீச்சல் அடிக்க போகிறோன்னு எங்கள் அம்மா பயந்துக்கிட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆளுகளை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு நீச்சல் பழகி கொடுங்க, தெரியாமல் போய் அவசரமாக நான் இல்லாத நேரத்தில் எங்கே போய் இறங்கிக்கிறீங்க ஏதாவது பண்ண போகிறேன் நீச்சல் பழகி கொடுங்கன்னு. பட் எனக்கு எங்கள் அண்ணனுக்கும் இந்த சொர்க்கா புரோட்டன்னு ஒன்று இருக்குது, அதை கட்டி விட்டு அதை வந்து கிணத்துல விட்டு நீச்சல் பழக, அது ஒன்று சொர்க்கா புரோட்டை இருக்குது, இன்னொன்று இந்த என்னமா முட்டின்னு சொல்லுவாங்க நீளமாக அது பேர் எனக்கு மறந்து போச்சு, அது ரெண்டில் எதையாக ஒன்று கட்டிக்கிட்டு கிணத்துல நீச்சல் அடிச்சிருக்கும். அதில் ஒரு நாள் என்னென்னா
நான் கொஞ்சம் நீச்சல் அடித்து ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குன்னு அது படிக்கட்டில் வந்து ரெஸ்டில் உட்காந்துருந்தேன். அப்புறம் என் பக்கத்தில் அப்படியே ஒரு சொர்க்கா புரோட்டா அப்படியே வந்து வந்தது. யார் இது சொர்க்கா புரோட்டா வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறேன், யாரோ கண்டு வந்துச்சு. இப்படி திரும்பி பார்த்தா எங்கள் சின்ன அண்ணன், அவன் நடுக்கிணத்துக்குள்ளே நினைக்கிறான் நீச்சல் அடிச்சுக்கிட்டு. அப்புறம் அவன் அங்கேருந்து நீச்சல் அடிச்சுட்டு என்ன பார்க்குறான், நான் சொர்க்கா புரோட்டை பார்க்குறேன், எங்கள் அண்ணனை பார்க்குறேன். அவர் கேட்குறாரு, ஏய் யாருதுரா அது சொர்க்கா போடுறாருன்னு சொல்ல முடியாமல் முடிச்சு. யாருதுரா அண்ணன், உன்னோட தானே. அப்போ தான் பார்த்தா வெறும் கயிறு தான் இருக்குது. அது வரை கரெக்டாக ஜெயிச்சில் அடிச்சுட்டு இருந்த ஆள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாப்புல. அவசரமாக எப்படியாவது கரைக்கு வரலான்னு வந்து அவசரமாக வந்து நீந்தி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்புறம் பிடிச்செல்லாம் இழுத்து இழுத்து மேலே செஞ்சுட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சது சைக்காலஜி அவ்வளோதான், நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது அவ்வளோ தைரியமாக அடிச்சுக்கிட்டு இருந்தார். இல்லை நம்மளும் தான் கலந்து போச்சுன்னு சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக மொத்தமாக நர்வஸ் ஆகி உள்ளே போக ஆரம்பிச்சாப்புல. அப்படி இப்படி அரை வரையாக பழகிட்டு இருந்து கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தோடனே இந்த பசங்கிட்ட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் அங்கே ஏரியில் தண்ணி நிற்கும். அதில் வந்து எனக்கு நீச்சல் தெரியும்னு சொல்லி எல்லாம் திட்டி போய் கித்தாக காமிக்கிறேன்னு சொல்லி போய் காமிச்சு உள்ளே போயிட்டாப்புல. பசங்க கூட போனாலும் காணமே காணமேன்னா அவர் எதோ முக்குளிச்சுட்டு இருக்காரு போலக்கு உள்ள மூச்சு பிடிச்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் பயம் வந்துச்சாங்க. நல்ல வேலை இங்கே ஒரு மெட்ராஸ்கார் அந்த வழியாக வந்து வந்து அப்புறம் இவங்கெல்லாம் கத்துறதை பார்த்துட்டு என்னென்னா இப்படி ஒரு பையன் உள்ளே போயிட்டான்னு சொல்லி அப்புறம் அந்த ஆள் உள்ளே குடிச்சு தேடி கீடி பிடிச்சி வெளியே வந்து ரெண்டு காலையும் பிடிச்சிட்டு சுற்றி அதுக்கப்புறம் வாமிட் எடுக்க வச்சு பாத்ரூம் போய் அதை பண்ணி அப்படியே தூக்கி தோளில் போட்டு வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காமிச்சாங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்விம்மிங்கில் வந்து சரி ஏன் இதில் தான் அப்படி இருக்குதுன்னு சொன்னோம்னா, இப்போ என் பொண்ணு நல்லா நீச்சல் அடிப்பாள், அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டோ ஏதோ ஸ்டேட் லெவலையோ வந்து வந்திருக்கா அவனை நீச்சல் அடிக்கிறேன்னு இடத்துல. பையனும் நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவான். ஆனால் இவங்கெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் நேரத்தில் நடந்த சில இன்சிடெண்ட்டு பூர்ணிமா சொல்கிறது கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா இந்த சாந்தனு ஸ்விம்மிங்கில் நல்லா நீச்சல் அடிக்கிறான், அவங்க தாத்தா போய் ஒரு உரமாக உட்காந்துட்டார். அதாவது பூர்ணிமாவோட அப்பா, மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் பையன் இப்படி தான் குதிச்சு இப்படி தான் நீந்திட்டு வரப்போகிறான்னு எல்லாம் எழுத்தாப்புல போயிட்டு இருக்காங்க. எங்கள் மாமனார் வந்து அவர் கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டிங் டைப்பு, இதெல்லாம் அவாவாக கற்றுக்கணும் அவளாக வந்து இதெல்லாம் நம்ம போய் என்னது அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி நினைக்கிறவர். இவன் ஃபஸ்ட்டு அழுவணுன்னு டக்குன்னு ஸ்விம் பண்ணி வந்தான், முன்னால் வந்துக்கிட்டு இருந்தான். சரி வந்துட போகிறான்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தா இந்த முன்னால் அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்கல்ல அவங்கவுங்க அவங்க பையங்களை பார்த்து கமா கமா கமான்னு கத்துன்னு வந்தவன் அப்படியே ஷாக் ஆகிட்டான். ஏன் இவனுக்கு கத்துறது யாருமே இல்லை, மற்றவங்க பேர் சொல்லிக்கிறது. அப்படியே ஷாக் ஆகி அப்படியே திரும்பி நேராக வந்து பழையபடி ஏறி நின்ட்டான். என்னென்ன இல்லை அவங்களாம் கத்துறாங்க எனக்கு பயம் வந்தது அதான் வந்துட்டேன் அப்படின்னா. ஸோ இது பூர்ணிமா இன்னைக்கு சொல்லி சொல்லி சிரிக்கும். அதே மாதிரி என் பொண்ணு இந்த ரன்னிங் ரேஸில் டாப் பண்ணி இது பண்ணுன்னு எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. இப்போ முன்னால் வரல, ஒரு மூணாவதோ நாலாவதாக தான் ஓடி வந்துட்டு இருந்திருக்கான். வந்து அங்கே அந்த அந்த இடத்த ரீச் பண்ணிட்டு போகிறதுக்கு அங்கே வந்து நிறையா இந்த சாக்லேட்டு அது இது டாய்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னோடனே ஓடி வந்திருக்கான். வந்து குப்பு குப்புன்னு உள்ளே எல்லோரும் முட்டி மோதணுன்னு மற்ற ஸ்டூடெண்ட்டு இப்போ அப்படியே ஷாக் ஆகி பின்னாடிட்டான் ஓடி வந்தவன். அப்புறம் எல்லோரும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பாத்ரா ஒருத்தர் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் மெல்ல போய் ஒன்று எடுத்துகிட்டு திரும்பினான். திரும்பும்போது பார்த்தா இவளை விட சின்ன பொண்ணு ஒன்று வந்துட்டு இருந்தா, அதை வந்து அம்மளு வந்து அந்த குழந்தை கையில் கொடுத்துட்டு அப்புறம் இவ போய் அதை எடுக்க போனான். எல்லோரும் கிளாப்ஸ். ஸோ எங்கள் குழந்தைய வந்து இப்படி அவங்க வளரும்போது ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது, ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது என் லைஃப்லேயே நடந்தது. அதுவும் நான் கேரம் போர்டு ஆடுறதுல வந்து நல்லா ஆடுவேன். என் ஏரியாவிலேருந்து புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போய் அங்கே வீடு ஷிஃப்ட் ஆகி போனதுக்கப்புறம் அங்கே கேரம் போர்டு ஆடு அங்கே போய் பார்த்தா அங்கே ரெண்டு ஒரு கிளப் இருந்தது ஜீவாமன்றோன்னு. அங்கே போய் உட்காந்து சரி ஒரு புது பையன் ஆடுறேன்னா அங்கே இருக்கவங்கெல்லாம் அப்படியே பார்ப்பாங்கல்ல யார் நம்ம ஏரியாவுக்குள்ளே உணவு கொடுத்த புதுசாக வந்திருக்கான்னு. அதுலேயும் ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் டென்ஷன் ஆயிடுவாங்க. உடனே அவங்க அங்கே யாரெல்லாம் நல்லா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவனை ஒரு நாளைக்கு கூப்பிட்டு சார் எப்போ வருவீங்க ரெண்டு நாள் வரும், ஏய் அவனை எப்படியா சொல்லு அந்த கோபியோட ஆடவை அப்படின்னு. இப்போ எல்லாம் பயங்கரமாக வேடி பார்ப்போம். இந்த கோபி தோத்துட்டான்னு மறுபடியும் டென்ஷன் ஆகிடுவாங்க. இப்போ என்ன ஒரு எதிரி மாதிரியே பார்ப்பாங்க, மறுபடியும் எப்போ வருவீங்க அப்படின்னு. இல்லை வருவங்க ரெண்டு நாளில் வருவேன். சே இந்த நேரம் பார்த்து பழனிசாமிலாம் போயிட்டா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணுவோம்.
அப்புறம் அடுத்த தடவை வந்தால் ராமசாமி நீ ஆடுமோ, அவனும் தோத்துருவான். சே, இந்த நேரம் பழனிசாமி இல்லாமல் போயிட்டான். எப்போ தோத்தாலும் இந்த நேரம் பழனிசாமி இல்லாமல் போயிட்டான் அப்படின்னா, அப்போ பழனிசாமின்னு ஒரு நல்ல பிளேயர் அங்கே இருக்காரு, அவன் தான் லீடிங் பிளேயரு. ஸோ அவன் கூட என்ன ஆட வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பயங்கர ஒரு இதில் இருந்து, அப்புறம் ஒரு டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன சார், சண்டே மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துடுங்க, ஏன்னா அந்த பழனிசாமிக்கு அன்றைக்கி தான் மில்லு லீவு, அவசியம் நீங்கள் வந்துடணும். அப்புறம் சரி, ஒரு பெரிய பிளேயர் கூட நம்ம ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தோம். அப்புறம் அவர் நம்மளை பற்றியும் சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு பையன் வந்தான் இப்படி, அவன் ஏதோ வேறு ஏரியாக்கார பையன், ஆனால் நல்லா ஆடினான், நீ இல்லைன்னு தான் நீ தான் ஜெயிக்க முடியும், அவ்வளவுக்கு நல்லா ஆடுறான் அப்படின்னு. அப்புறம் வந்தோடனே ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு நல்ல கையெல்லாம் கொடுத்துட்டோம். அப்புறம் சரி ஆடலன்னு இந்த ட்ரையல் கேம் ஆடுவோம் இல்லையா, அந்த ட்ரையல் கேம் போட்டோம். அப்புறம் ஹிட் அடிச்சோடனே நான் வந்து சும்மா ஒரு காய் போட்டு அப்படி இது பண்ணேன், அவர் எடுத்தோடனே டபால் டபால்னு டக்கு டக்குன்னு பாக்கெட்டுக்கு போட்டேன். ஆனால் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் என்கிட்ட வரும்போது மறுபடியும் ஒரு காயை போட்டு அப்படி ஸ்லோவாக மறுபடியும் எடுத்தான், டக்கு டக்குன்னு போட்டான். அப்புறம் உடனே அவங்களால எல்லாம் கைதட்டுறாங்க பயங்கரமாக, ஏன்னா அவங்க அதுதானே எதிர்பார்த்துட்டுருக்காங்க, எப்படா பழனிசாமி வருவார், இவன் மண்ணை கவுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் நானும் பேசாமல் இருந்துக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு ட்ரையல் ஆடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆ, பயந்துட்டாருல, இன்னொரு தடவை ட்ரையல் கேம் ஆடணுங்க. அப்புறம் செகண்ட் டைம் ட்ரையல் ஆடும்போதும் அப்பவும் நான் கவனித்தேன், அப்பவும் சிங்கிள் காயின் மட்டும் பர்ஃபெக்டாக போட்டுருந்தான். இதை நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். இப்போ தைட்டு டாஸ் போட்டு இட்டு அடிக்கலான்னு அடித்தோன்னையுமே நான் ஃபஸ்ட்டு என் கைக்கிட்டு இருக்கிற காயெல்லாம் விட்டேன். இந்த பாயிண்ட் கொண்டு அந்த பாயிண்ட் கொண்டு எது டபுள் பாயிண்ட் போதும் அடித்தேன், டபுள் பாயிண்ட் போய் விழுந்தேன்னு. இப்போ அவன் டென்ஷன் ஆகிட்டான், கூட்டமே டென்ஷன் ஆகிட்டான், என்ன கைக்கிட்டு இருக்கிற காயின் விட்டு இருந்தாலும் டபுள் பாயிண்ட் போடுறான். அப்புறம் அடுத்தது என்ன ஆட போகிறேன்னு போனேன். அடுத்து ஒரு காயை போடும்போது இன்னொரு காய் ரூட்டு பண்ணேன், ஸ்ட்ரைக் ரூட்டு, எல்லாம் அப்படியே முழிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி ஆட ஆரம்பிச்சுன்னு அவன் நல்லா காயின் போட்டுருந்தவன் டென்ஷன் ஆகி நர்வஸ் ஆகிட்டான். அப்புறம் பார்த்தா சரியாக காயின் விடுவில. அப்புறம் நான் மெல்ல கொஞ்சம் யோசித்தேன், என்னடான்னா இங்கே பூரா இன்றைக்கி அவனை ஹீரோவாக எதிர்பார்த்துருக்கான். அவன் டென்ஷன் ஆகி சரியாக ஆட மாட்டேங்கிறான்னு சொன்னோன்னே நான் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். இதில் என்னென்ன பந்தயம் கட்டுவோம் எல்லாத்துக்கும், சபைக்கே எல்லாத்துக்கும், அங்கே ரொட்டி பண்ணு, இந்த ஸ்வீட் பண்ணு, கேக்கு, காஃபி அப்படின்னு அந்த பதினஞ்சு பேருக்கான பதினஞ்சு பேருக்கு பந்தயம் கட்டுவோம். இது பந்தயம் கட்டி ஆடிட்டுருக்கோம். இப்போ நாம் எல்லாம் அடுத்து போடு அடுத்து போடு ஆடும்போதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் சொன்னேன். கடைசியில் 28 தான் கேமுன்னா 28 ஆளுங்கிற லெவலில் ஆடி அப்புறம் லாஸ்ட்டில் வந்து நான் தோற்று மாதிரி நான் விட்டேன், அவன் ஜெயிச்சிட்டார். அப்புறம் உடனே அவங்க சபையில் எல்லோரும் கைதட்டல், ஏன்னா அவங்க ஆளு அப்படின்னு ஒன்று. அப்புறம் சபாஸ் பழனிசாமின்னு எல்லோரும் கை கொடுக்காங்க. இப்போ நானும் கை கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். அப்புறம் வந்து டீ சாப்பிட்லாமா சார் அப்படின்னா, சாப்பிட்லான்னு. அப்புறம் உள்ளே போனோடனே டீ சாப்பிட்றதுனால அந்த பழனிசாமி எனக்கு கை கொடுத்த அப்படின்னு, ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன என்னென்ன இல்லை, நீங்கள் வேணே விட்டு கொடுத்தீங்க அதுதான் ஜெயிச்சு எனக்கு தெரியும். இல்லை இல்லை, நீ நல்லா, இல்லை இல்லை சார், எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு காயின் எப்படி டபுள் பாயிண்ட்டாக போட்டீங்க அதுலேயும் எனக்கு தெரியும், உங்கள் ஆட்டம் எப்படிங்கிறது தெரிஞ்சிட்டேன். ஆனால் எனக்கு எங்கள் ஆளுகள்லாம் எதிர்பார்க்குறாங்கிறதுக்காக நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, அப்படி இல்லை சார், ஒரு நாள் நான் ஜெயிக்கல என்னக்கு, ஒவ்வொரு நாளும் அவங்க உங்களை ஒரு வாரமாக 10 நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து உங்களுக்கு அந்த பேர் இதாகி போச்சுன்னு சொன்னால் நாளிலேருந்து எல்லோரும் உங்களை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, அதனால் அதை விட்டு கொடுக்கூடாதுங்கிறதுக்காக தான். அப்போ நல்லா ஆடுற ஆளுக்கு ஒரு டிஸ்கரேஜ் ஆகக்கூடாதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அவரும் நானும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஏ காமே ஏ கிசான் ரகுதாத்தா, அந்த பழனிசாமி தான் இந்த கேரக்டர். அவன் அப்போ மில்லு வேலை பார்த்துன்னா அவ்வளோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம், அப்போ நான் வந்து மில்லு வேலை பார்த்து 1200 சம்பளத்தில் எத்தனை வருஷம் நீ வேலை பார்த்து என்ன உனக்கு வரப்போகுது அப்படின்ட்டு, நீ எங்கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு வந்து என் ஆஃபீஸில் என்னோடய ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து அப்புறம் இது போய் நாளை வேலை நடிக்க வச்சு, அதுக்கப்புறமா வந்து பெரிய அவரும் தீனா அந்த படங்கள்லாம் எடுத்தார், அஜித் வச்சு எடுத்தார், வேறு படங்கள்லாம் எடுத்து இது பண்ணாப்புல. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது வந்து அது சில நேரங்களில் அந்த லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுக்கு வந்து அவ்வளோ இதாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து
இப்போ இவங்ககிட்ட வந்து உட்காந்து இவங்க ஒவ்வொருத்தராக பேச 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 எனக்கு அதெல்லாம் அப்படியே மைண்டுக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ உண்மையிலேயே அவங்களுக்கு சொல்கிறாங்க இதில் ஸ்போர்ட்ஸில் நிறைய அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது, இதெல்லாம் தாண்டி வரணும். பெண்கள்னாலே அப்ஸ்டக்கிள் தான், பெண்கள் சாதாரணமாக எல்லாத்துலேயும் தடை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆரம்பத்துலேருந்து. அதெல்லாம் நீங்கள் தாண்டி வர்றது அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸுக்கு மட்டுமல்ல எல்லாத்துலேயும் தாண்டி தான் வந்தாகணும், அதுதான் உண்மையான நிலவரம். இன்றைக்கி அதை வந்து வந்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு வந்து ஃபஸ்ட்டு நான் கேமரா சான்ஸ் கொடுத்தேன் சின்ன வீட்டில். அப்போ எல்லோரும் சொன்னாங்க அது உள்ளியாக இருக்கிற புள்ளை இதுக்கு போய் கேமரா சான்ஸ் கொடுக்குற ஃபஸ்ட் டைம் இது சரியாக வருமா அப்படின்னு. நான் சொன்னேன் அவங்க அப்பா ஒரு டைரக்டர், அவங்க அம்மா ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஸோ பிளட்லேயே அது இருக்கு என் சினிமாங்கிறது. அதனால் அசோக் குமாருங்கிறது அவ்வளோ பெரிய கேமராமேன், ஸோ அவர் குருநாதரும் இவ்வளோ திறமையான ஆளுங்கும் போது நிச்சயமாக மிஸ் ஆகாது, அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த விஜய் வந்து ஃபஸ்ட் டைம் கேமராமேனாக இது பண்ணேன். அந்த பொண்ணு கேமராவில் வந்து பண்ணி இது பண்ணதை விட அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ சரிக்குமா அந்த இது இருக்கு, அதுக்கே அவள் தான் இன்சார்ஜ், மெயின் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு விஜய் தான். ஸோ இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லும்போது பார்த்தா எனக்கு விஜய் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த பொண்ணு வந்து இதில் இல்லைன்னா கூட அது, அது இல்லைன்னா அது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக வந்து அவள் வந்து அவ்வளோ டேலண்டாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காள். ஸோ அதனால் பெண்கள் அவங்க நினச்சா எதை வேணாலும் செய்ய முடியும், சாதிக்க முடியும். அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையில் பேரண்ட்ஸ் இப்போ அந்த பொண்ணு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஆர்த்தி எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்க பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருந்தோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அவங்க வந்து இல்லைம்மா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா பண்ணு, அதுக்கப்புறம் நடிக்கணுமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் என்கரேஜ் பண்ணது அப்படிங்கிறது இருக்கு, அது ஒரு பெரிய சமாச்சாரம். ஸோ இவங்கெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னும் நினைப்பேன் இந்த கராத்தே குங்ஃபு இந்த மல்யுத்தம் இதில் இருக்கிறவங்கள போய் இப்போ நான் என்கரேஜ் பண்ண முடியாது, ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகுமாங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் வந்துடும். ஏன்னா இதில் எப்படி ஓடினாலும் எப்படி பண்ணாலும் கல்யாணம் பண்ண வர்றவன் பயப்பட மாட்டான். ஆனால் கராத்தே கெட்டிக்காரி மல்யுத்தத்தில் கெட்டிக்காருனா கொஞ்சம் யோசிப்பா, பொண்ணு பார்க்க வர்றதுலேருந்தே அவனுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அவங்க வந்து அவங்க தான் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஒரு மலையாள படம் பார்த்தேன், உண்மையில் ரொம்ப ரசித்தேன். என்னோ டைப் கேரக்டரைசேஷன் அந்த ஹீரோ, அவர் கொஞ்சம் பந்தாவா ஒய்ஃபுக்கிட்ட ஆய் ஊன்னு சொல்லிட்டு இந்த சின்ன வீட்டில் நான் பண்ணுற மாதிரி பயங்கரமாக எல்லாம் பண்ணிட்டுருப்பான். அப்புறம் இவர் கொஞ்சம் கராத்தே வேற கற்றுருப்பார், அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது பேசும்போது ஆ அப்படின்லாம் அடிப்பார், அது பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு தடவை அப்படின்னு பிளாக் பண்ணும், ஆ பிளாக் பண்ணுறியா அப்படின்னு இப்படி அடிப்பார், மறுபடியும் பிளாக், ஓ பிளாக்கெல்லாம் பண்ண தெரியுமா, எங்க அடிச்சிருவியா நீ என்ன, மறுபடியும் ரெண்டு தடவை தட்டி விட்டு ஒரு அடி அடிக்கும், அவ்வளோதான் அப்செட் ஆயிடுவான். அப்புறம் போய் இல்லை என்ன இவர் கரத்தல் இப்படி இருக்காளே அப்படின்ட்டு இவன் போய் மறுபடியும் கொஞ்சம் பயங்கரமாக ரெடி ஆவான். ரெடி ஆகிட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து யாரும் வீட்டில் இல்லாத நேரத்தில், ஏ இப்போ வா, அவள் வேண்டாங்கன்னா ஏ இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபைட்டு. அப்புறம் பார்த்தா அடிச்சா ரோட்டில் வந்து விழுவான், எல்லாம் வீட்டுக்கு வர்றவங்கெல்லாம் பார்த்தா அங்கே ஏதோ தேடுற மாதிரி அப்படியே ப்ரிட்டன் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த படம் அவ்வளோ நல்லா இருந்தது. அது வந்து விஷயம் தெரியாமல் அவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வம்பு இழுத்து அப்படி மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நம்ம ஊரில் வந்து வேறு எந்த ஸ்போர்ட்ஸுனாலும் ஓகே, இந்த அமெரிக்கா மாதிரி ஆளுகிட்ட அப்படின்னு சொன்னோம்னா கல்யாணம் முக்கிய, அதுக்கு முன்னால் தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, தெரிஞ்சுட்டே முக்கியது அது அவன் உண்மையிலேயே ஆம்பளை தைரியசாலி. ஏன்னா பின்னால் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுட்டே அவன் ஓகேன்னு ஆளுகிட்ட ரெடியாகிற. அதனால் பெண்கள் எல்லாருமே சாதனையாளர்கள் தான், நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த படத்தில் வந்து உண்மையான சாதனையாளர்கள் வந்து நடிக்க வச்சு சதீஷ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு தயாரிப்பாளராக இல்லாமல் அவரே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருந்ததுனால தான் உண்மையிலேயே அது ஒரு டெடிக்கேட்டாக இதை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இதில் கண்டிப்பாக இதில் இருக்கிறவங்க எல்லாருமே இது இந்த படத்தினுடைய சக்ஸஸ் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரியும். காரணமாக சொல்லலாம், எப்போ சதீஷ்கிட்ட பேசினாலும் 10 நிமிஷத்தில் யூ வில் கெட் கம்ப்ளீட்லி ரீசார்ஜ்டு. அவர் வந்துட்டு நம்மளை ஸ்விம்மிங் பூலில் தள்ள மாட்டார், அவர் மேரத்தான் ஓட விட மாட்டார், சைக்கிள் பண்ண விட மாட்டார், பட் அது எல்லாமே அந்த கால் முடியும் போது யூ வில் கெட் சூப்பர் சார்ஜ்டு. சதீஷ், யூ டிசர்வ் திஸ் என்டையர் அப்ளாஸ் அண்ட் யூ ஆர் அ சூப்பர் ஸ்டார் டுடே. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சாதாரணமாக ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி எல்லோரும் இந்த பிஸ்னஸ்க்கு வருவாங்க, பட் நீங்கள் ஒரு மெசேஜையும் ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்கறதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் இவ்வளோ சேலஞ்சிங்காக பண்ணியிருக்கிறது. யூ ஆர் ஆக்சுவலி சிங்க பையன். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே.
So congratulations for the entire team. Aarthi, you deserve a big congratulations. And Shilpa, you are a superstar. Romba alaga idhaadu or heroine vandittu and the tan abdingra vishayangiradhu idu it is not a easy thing to go off. பட் நீங்கள் அதை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 6 மாதம் என்னால் வெயிட் பண்ண முடியும், இன்னொரு 6 மாதமும் என்னால் ஸ்பேர் பண்ண முடியும்னு எடுத்த ஒரு கால் வந்துட்டு இட் இஸ் நாட் அ ஈஸி திங். இட் இஸ் நாட் அ ஹீரோயின் மெட்டீரியல், இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். யூ ஆர் அ சூப்பர் ஸ்டார். அண்ட் இந்த பர்டிகுலர் படத்தை பார்த்த வரைக்கும் நாங்கள் பார்த்ததும் சதீஷோடைய அடுத்த கட்டத்தை இந்த படத்துடைய முடிவுக்கு அப்புறம் அடுத்த கட்ட பயணம் வந்து இன்னும் அழகாக இருக்க போகுது. அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நாங்கள் உள்ளார்ந்து பார்த்ததுனால தான் இந்த கண்டென்ட்டை வந்து நாங்கள் எடுக்கணும்னு ஐடியேட் பண்ணினோம். அண்ட் ஷிவமணி அப்பா அண்ணா வந்துட்டு பேசும்போது பையன் இருக்காமா என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னார். இவர் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஹ்மான் சாரோட ஆஃபீஸ்லேருந்து அழகான மியூசிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு டீம் சாம்ப் அவர். அந்த சாம்ப் வந்து நம்மளுக்கு அழகான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. அந்த எழுந்துவ பாட்டு சூப்பர் ஹிட் சாங். அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் சாங்ஸ் எல்லாமே அமேசிங்லி டன். இந்த ஆல்பமை தாண்டி அவரோட அடுத்த படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் அமேசிங்காக இருக்கும் அவரோட மியூசிக்கு. இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாங்கிறனால அவரோட கண்டென்ட் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ்க்குள்ளேயே இருக்குது. பட் அவருடைய இசையும் அவருடைய மெலடியும் அற்புதமான ஒரு விஷயம். அடுத்தடுத்த படங்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்டு இந்த படத்தை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா வேறு யாரும் சப்போர்ட் பண்ண முடியும். அதனால் ஐ ரெக்வஸ்ட் எ என்டையர் மீடியா பீப்புள், இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தயவு செய்து வீட்டில் இருந்து நம்ம குழந்தைங்களை இந்த படத்தை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணினோம்னாலே அந்த வேர்ட் ஆஃப் மவுத் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் இருந்தால் அந்த ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம எப்படி நம்ம பசங்களுக்கு கடந்து கொண்டு போவோமோ, நீங்கள் நியூஸ் பீப்புளாக இருந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களை இந்த படத்தை கடந்து கொண்டு போனீங்கனாலே பெரிய வெற்றி அடைஞ்சிரோங்கிறது என்னுடைய ஒரு சின்ன நம்பிக்கை. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் நன்றி. தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். என்னுடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஓ மிஸ்டர் கிரீஷ்குமார் அண்ட் குமார் தவரானியோட சார்பாகவும் இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸும் வாழ்த்துக்களும் நன்றி. குமரன் ஜோமணி, அவங்க அப்பா எங்கிட்ட ஆரம்பத்துலேருந்து எல்லாம் என் படங்களில் வந்து அவர் பிளேயராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. என் படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. சங்கீதம் பாட அந்த பாட்டுக்கெல்லாம் நடித்தது இவங்க அப்பா நடிச்சிருக்காரு. ஸோ அவரெல்லாம் அவருடைய டேலண்ட்டெல்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கொஞ்சமாக கீழே இருந்து எப்படி இப்படி எப்படியெல்லாம் வந்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இவர் அப்படி இல்லை, பிறக்கும்போதே ட்ரம்முக்குள்ளே தான் பிறந்திருப்பார். அதனால் இவருக்கு மியூசிக் வந்ததுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அதே மாதிரி ரகுமான் அவர்களுக்கு அவங்க அப்பா அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர், அதனால் அவரும் கீபோர்ட்லேயே உருண்டு பறந்துருப்பார். அதனால் இவங்களுக்கெல்லாம் வந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் அவங்க சில நேரங்களை சொல்லுவோம் வாத்தியார் உள்ள மக்கு அப்படின்ட்டுருவான் டப்புன்னு. அது இல்லாமல் அதை பேரை காப்பாற்றுற அளவுக்கு இவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமானது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் சொன்னதில் இன்னொன்று, எனக்கு எங்கள் அம்மா தான் சிங்கப்பெருமான்னு சொன்னார், ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது.